வணக்கம் நேர்களே. ஒரு அறிவார்ந்த நிகழ்ச்சியில் என் அன்பிற்குரிய நேர்களே உங்களை சந்திப்பதை மகிழ்ச்சியாக கருதுகின்றேன். நேர்களே, நாடுகள் என்று பார்க்கின்ற பொழுது இரண்டு வகையான நாடுகளை நாம் பார்க்கின்றோம். ஒரு வகை வளர்ந்த நாடுகள் என்கின்றோம், மற்றொரு வகையில் பார்க்கின்ற பொழுது வளர்ந்து கொண்டிருக்கின்ற நாடுகள் என்று அழைக்கின்றோம். டெவலப்டு கண்ட்ரீஸ், டெவலப்பிங் கண்ட்ரீஸ் என்று அழைக்கின்றோம். ஆனால் தற்போதைய கால சூழலில் வளர்ந்த நாடாக இருக்கலாம் அல்லது வளர்ந்து கொண்டிருக்கின்ற நாடாக இருக்கலாம், எது முக்கியம் என்றால் கொரோனா தொற்று இல்லாத நாடாக இருக்கிறதா என்பதுதான் முக்கியம். இந்த கருத்தியல் சார்ந்து பார்க்கின்ற பொழுது நம்முடைய இந்திய தேசம் உலகளவில் கொரோனா வைரஸ் தொற்று நோய்களில் மிக மிக குறைவாக இருக்கின்ற தேசமாக பார்க்கப்படுகிறது என்ற கருத்திற்கு பாருங்க, அந்த நேர்மறை எண்ணங்கள் அதிலிருந்து இந்த நிகழ்ச்சியை நான் தொடங்க இருக்கின்றேன். நேர்களே, கொரோனா வைரஸ் தடுப்பு விழிப்புணர்வு நேர நிகழ்ச்சியுடைய சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி அரசின் இரண்டு உயர் அதிகாரிகள் இங்கே வந்திருக்கின்றார்கள். ஒருவர் புதுச்சேரி அரசின் உயர்ந்த பொறுப்பில் இருந்து கொண்டிருக்கின்ற துணை ஆட்சியர் திருமிகு சுதாகர் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். மற்றொரு சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி அரசின் நலவழித்துறை துணை இயக்குனர் டாக்டர் ரகுநாதன் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். இரண்டு அறிஞர் பெருமக்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள் என்றால், அடிப்படையில் கொரோனா வைரஸ் எப்படியெல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது, அந்த கொடிய வைரஸ் நோயிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்க வேண்டுமென்றால் அரசாங்க சார்பாக எப்படியெல்லாம் முன் எச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன, அது குறித்து துணை ஆட்சியர் நம்மோடு பகிர்ந்து கொள்ளிருக்கின்றார். மற்றொரு தலைப்பாக மருத்துவமனை அங்கே இருக்கின்ற உள்கட்டமைப்பு வசதிகள் எப்படியெல்லாம் இன்றைக்கு செம்மையாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன என்று குறித்து பேசுவதற்காக நலவழித்துறை துணை இயக்குனர் டாக்டர் ரகுநாதன் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். ஒரு சிறிய அறிமுகத்தோடு இனி அறிவார்ந்த விழிப்புணர்ச்சி நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற தொலைப்பாலம் இனி உங்களுக்காக பேசலாம் இவர்களோடு. சார் வணக்கம், மிக மகிழ்ச்சிங்க சார் உங்களை பார்க்குறதுல. சார், இப்போ வந்து ஒரு பரபரப்பான ஒரு காலகட்டம். இன்றைய நொடியில் கொரோனா வைரஸ் தாக்குதல் புதுச்சேரி எப்படி இருக்கிறது, என்ன அப்டேட்ஸுங்க சார்? புதுச்சேரி பொறுத்த வரைக்குங்க இப்போதைக்கு சமீபத்தில் ரெண்டு கேஸ் பாசிட்டிவ் நம்ம சொல்லியிருக்கோம். பாண்டிச்சேரியில் இது வரைக்கும் வந்துட்டு கண்டெய்ன்மெண்ட் ஜோன்ஸ் வந்து பார்த்தா டவுன் லிமிட்டில் அரியாங்குப்பம், முத்தியால்பேட், அதுக்கப்புறம் மூலக்குளத்தில் கண்டெய்ன்மெண்ட் ஜோன் இருக்குது. ரூரல் ஏரியாவில் திருபுவனை, திருக்கனூர், காட்டேரிக்குப்பம், திருவண்டார் கோவிலில் கண்டெய்ன்மெண்ட் ஜோன்ஸ் இருக்குது. ஸோ இங்கெல்லாம் வந்துட்டு நம்ம பாசிட்டிவ் கேஸ் ஐடென்டிஃபை பண்ணதுனால கண்டெய்ன் பண்ணியிருக்கோம். ஓவராலாக புதுச்சேரி முழுவதுமே பார்டர் நம்ம சீல் பண்ணியிருக்கோம். எசென்ஷியல் சர்வீஸ்னு சொல்லக்கூடிய அத்தியாவசிய பொருட்கள் போயிட்டு வர அந்த ட்ரக்ஸ் அது மட்டும்தான் நம்ம அலோவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பால், காய்கறி, க்ரோசரிஸ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி தான் நம்ம அலோவ் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா இடங்களையும் வந்துட்டு இப்போ கடைகள் வந்துட்டு காலையில் சாயந்தரம் ஐ மீன் மத்தியானம் ஒரு மணியோடு நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். பால் கடைகள் மட்டும் சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இருக்குது. ஈவினிங் மருந்து கடைகள் மட்டும் நாள் முழுவதும் இருக்குது. ஸோ மக்களுடைய நடமாற்றம் வந்துட்டு 1 மணிக்கு மேலே வந்துட்டு நம்ம அலோவ் பண்ணுறதில்ல. எசென்ஷியல் சர்வீசஸ் பப்ளிக் அவங்க மட்டும்தான் அலோவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கண்டெய்ன்மெண்ட் ஜோன்ஸ்லேயும் ஹெல்த், ரெவன்யூ, போலீஸ் டீம்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. அந்த கண்டெய்ன்மெண்ட் ஜோனில் இருக்கிற மக்களுக்கு காய்கறி, பால், அத்தியாவசிய இதை வந்துட்டு டோர் டு டோர் நம்ம சர்வ் பண்ணிகிட்ருக்கோம். அங்கேயும் வந்துட்டு ஹெல்த் டீம் வந்துட்டு கான்டாக்ட் ட்ரேசிங் மூலமாக பாசிட்டிவ் கேஸ்க்கு யாராவது தொடர்பு இருந்தாங்களோ அப்படிங்கிற அந்த ட்ரேசிங் டீமும் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. நன்றிங்க சார். ஒரு உத்வேகத்தோட ஒரு தன்னம்பிக்கையோடு நீங்கள் பேசுகிறீங்க. நேர்கள் சார்பாக அன்பான பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். தேங்க்யூ டாக்டர் சார். நீங்கள் வந்திருக்கிறீங்க, ரொம்ப ஒரு பதற்றமான ஒரு சூழல் தான் இது. ஏனென்றால் 24 மணி நேரம் ஹாஸ்பிட்டல் சர்வீஸ் தேவைப்படுது. இப்போ அரசு தரப்பில் வந்து அரசு மருத்துவமனைகள் எப்படி இருக்கிறது, அதனுடைய கட்டமைப்புகள் எப்படியெல்லாம் மறுவாக்கம் செய்யப்பட்டிருக்கின்றன? அது இந்த கொரோனா வைரஸ் தாக்கம் வந்ததுலேருந்து நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அண்டு சுகாதாரத்துறை அமைச்சர் சொன்னதுக்கு மீட்டிங் அமைச்சு எல்லோரும் எப்படி நடந்துக்கணும்னு சொன்னதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் இதுக்காகவே வந்து டெடிக்கேட்டட் கோவிட் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி மருத்துவமனையை வந்து நாங்கள் அதை
கண்டறிந்து வைத்திருக்கோம். அங்கே வந்து எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வெண்டிலேட்டர் எல்லாமே அதை வச்சு அங்கே வந்து பேஷண்ட்ஸ் வந்து அட்மிட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பாசிட்டிவ் கேஸை வந்து அங்கே கண்காணிக்கிற மாதிரியும் அதை வந்து நெகட்டிவாக இருந்தால் டிஸ்சார்ஜ் பண்ணி குவாரண்டைன் ஃபெசிலிட்டிஸில் வைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கோம். அதேமாரி ஜிப்மர்லேயும் வந்து அங்கே ஒரு 100 பெட்டு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கோம். செஸ்ட் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு கோரிமட்டில் இருக்குது, அங்கே ஒரு 12 பெட்டு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கோம். மற்ற ப்ரைவேட் காலேஜ்லேயும் பார்த்தீங்கனாக்கா ஒவ்வொரு ப்ரைவேட் காலேஜில் ஹாஸ்பிட்டலில் வந்து 15 பெட்டு அவங்க வந்து தேவை இருந்தால் அவங்க வந்து அட்மிட் பண்ணி அந்த ஏரியாவில் வந்து அட்மிட் பண்ணி டெஸ்ட் பண்ணுறதுக்காகனா பாதுகாப்பு ஏற்பாடெலாம் பண்ணி வச்சுருக்கோம். இதோட என்னன்னாக்கா ப்ரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் எல்லாமே எல்லா ஊழியர்களும் ஓய்வு செல் இல்லாமல் லீவு போடாமல் அவங்க வந்து இரவு பகல் பாராமல் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. அது வந்து 27 ஆரம்ப சுகாதார நிலையம், 2 கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர்னு சொல்லுவாங்க, அங்கே எல்லாமே வந்து எல்லா மக்களும் வந்து பயன்படும்படி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு. ஏன்னா இந்த மற்ற நோய்க்கு வரவங்களுக்கு மருத்துவம் செய்ய வேண்டிய என்பதற்காக அங்கே வந்து எல்லா வசதிகளும் செய்து வச்சுருக்கோம். அதோடு வந்து வீடு வீடாக சென்று நோய் தொற்று இருக்குதான்றது அறிகுறிகளை வந்து ஈவன் வந்து நம்ம ஆரம்ப சுகாதார நிலைய ஊழியர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் ப்ரைவேட் காலேஜில் வர அவங்க டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து வீடு வீடாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது கூட சார் நம்ம கலெக்டர் சார் டெப்டி கலெக்டர் சார் சொன்ன மாதிரி அங்கே வந்து கண்டெய்ன்மெண்ட் ஜோன் உள்ள வந்து டெய்லி போயிட்டு அவங்களுக்கு வந்து மருந்து கொடுக்கறது, அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா பார்க்கறது எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அந்த இது எல்லாமே வந்து நம்ம மக்கள் வந்து நல்லபடியாக பணி மருத்துவ சுகாதார பணியாளர்கள் வந்து இரவு பகல் பார்க்காமல் பார்த்து கொண்டிருக்கிறார். நன்றிங்க சார், மிக அற்புதமான சுருக்கமான தேவையான பதிலை சொல்லியிருக்கிறீங்க. அன்பிற்குரிய நேர்களே, இந்த ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் தயவு செய்து ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஏறக்குறைய ஒரு 3 வார காலமாக நமக்கு பல வகையான தேடுதல்கள், நமக்கு பல வகையான கேள்விகள் நமக்குள்ளே உருவாகி கொண்டே இருக்கும். ஐயோ, அரசாங்கம் இப்படி செய்யுது, எதனால் இப்படி செய்கிறாங்க, நாம் இந்த கருத்தை ஷேர் பண்ணணும், அப்படியெல்லாம் பல வகையான சிந்தனை ஓட்டங்கள் உங்களுக்கு இருக்கும். பொதுவாக சமூகம் தேசம் என்று வருகின்ற பொழுது சமூக பொறுப்போடு இருக்கின்ற மக்களை கொண்ட தேசம்தான் வல்லரசு தேசமாக மாறும் என்று சொல்கின்றார்கள். அப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற மக்கள் எல்லோருக்கும் சமூக பொறுப்பும் டாக்டர் சொன்னதை போன்று சுய கட்டுப்பாடும் உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அரசின் உயர் அதிகாரிகள் இங்கே வந்திருக்கின்றார்கள். அதெல்லாம் மீண்டும் பேசலாம் சார். இப்போ அந்த ஊரடங்கு உத்தரவு ஏறக்குறைய 3 வார காலமாக இருக்கு இல்லைங்களா? பொதுவாக மக்களுக்கு இயல்பாக காலையில் எழுந்திருக்கணும், அலுவலகம் போகணும், ஒரு கடற்கரைக்கு போகணும், ஒரு பர்ச்சேசிங்கு போகணும், அப்படி தான் மனித வாழ்க்கை வந்து ஒரு சுகமான வாழ்க்கை இல்லைங்களா? இப்போ வந்து அந்த நோயினுடைய வீரியத்தை புரிந்து கொள்ளாமல் இந்த ஊரடங்கு உத்தரவு எதற்காக, இந்த உத்தரவு அப்படிப்பட்ட ஒரு முக்கிய தேவைதானா என்ற ஒரு கேள்வி இருக்குதுங்க சார். ஒரு அரசுத்துறை அதிகாரியாக, துணை ஆட்சியராக ஊரடங்கு உத்தரவு தேவைதானா, அதனுடைய முக்கியத்துவம் என்ன? இப்போ பார்த்தீங்கன்னா சைனாவில் COVID-19 அப்படின்னு சொல்லக்கூடிய கொரோனா வைரஸ் ஆரம்பித்தது, அங்கிருந்து வந்து மற்ற கண்ட்ரீஸ்டும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆச்சு. இந்தியாவில் வரும்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா சைனாவோட பார்டர் நம்ம ஷேர் பண்ணுறோம், அது மட்டும் இல்லாமல் 100 கோடிக்கு மேலே இருக்கிற மக்கள் தொகை கொண்ட ஒரு டென்சிட்டி பாப்புலேட்டட் கண்ட்ரின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம ஒன்ஸ் வந்த உடனே நம்ம ஒட்டுமொத்த அரசும் வந்துட்டு ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தியிருக்காங்க. ஊரடங்கு உத்தரவு மூலமாக சோஷியல் டிஸ்டன்சிங் மூலமாக தான் நம்ம COVID-19 கட்டுப்படுத்த முடியும். இதில் ஏன் வந்துட்டு மற்ற வைரஸை விட COVID-19 டேஞ்சரஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா அதோடய டெத் கவுண்ட்டோட என்ன 2 முக்கியமானன்னு சொல்கிறோம்னா த வே இட் ஸ்ப்ரெட்ஸ், அதோடைய பரவுதல் தன்மை, 2வது அசிம்டமேட்டிக் நேச்சர். சில சமயம் அந்த வைரஸ் நம்மளை தாக்குனா கூட அந்த சிம்டம்ஸ் தெரியறதில்ல, அதனால தான் வந்து நம்ம மிக மிக டேஞ்சரஸ்னு இதை நம்ம சொல்கிறோம். ஸோ அதனால தான் இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் மூலமாக தான் கட்டுப்படுத்தி, சப்போஸ் ஆல்ரெடி இறக்குற பாசிட்டிவ் கேஸ் வந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு நம்ம சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் இந்த இதை வந்துட்டு நம்ம கட்டுப்படுத்த முடியும். அதுக்கு ஊரடங்கு உத்தரவுங்கிறது மக்கள் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இதை நம்ம கடைபிடிக்கணும்னு நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறோம். ஏன் ஊரடங்கு உத்தரவு மக்களுக்குண்டா சில கஷ்டங்கள் நம்மளுக்கு வரத்தான் செய்யும், பட் இருந்தாலும் நாட்டினுடைய ஒட்டுமொத்த நலனுக்காக இந்த ஊரடங்கு உத்தரவை மக்கள் அனைவரும் கோஆப்ரேட் பண்ணி இருக்கும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். ஸோ அப்போ வந்து ஊரடங்கு உத்தரவு கட்டாயம் தேவை, கண்டிப்பாக தேவை. நன்றிங்க சார். டாக்டர் சார், இப்போ துணை ஆட்சியர் அழகான கருத்து சொல்கிறாங்க, அதாவது இப்போ இந்த வைரஸ் தொற்று நோயினுடைய அறிகுறிகள் கூட தெரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு மருத்துவராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மன்னிக்கணும், அதற்கு முன்பாக ஒரு அழைப்பாளர் இருக்கிறாங்க. வணக்கம், தொலைப்பாலம், யார் பேசுகிறீங்கம்மா? மக்களுக்கான இனிய நேரம், தொலைப்பாலம். ஹலோ ஐயா, வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க ஐயா? வணக்கம் ஐயா, நான் ஜவஹர் நகர்லேருந்து பேசுகிறேன். சரிங்க ஐயா, சொல்லுங்க ஐயா.
சார், சார் கலெக்டர் சாருக்கு சார் வணக்கம். புதுச்சேரி அரசு நம்ம இந்த கொரோனா விஷயத்துல ரொம்ப சிறப்பா செயல்படுறாங்க, ரொம்ப நல்லா இருக்கு. சரிங்க. எனக்கு ஒரு சஜஷன் தோணுதுங்க ஐயா, அதாவது ஒவ்வொரு ஏரியால இருக்கிற இளைஞர்களை வாலண்டியர்ஸ் மாதிரி எடுத்து கொஞ்சம் இந்த கொரோனா அவேர்னஸுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும், கைடன்ஸுக்கு இந்த போலீஸ்காரங்களுக்கும் உதவியா இருப்பாங்கன்னு தோணுது. இது அரசு செயல்ப நல்லா இருந்தா, சரியா இருந்தா செயல்படுத்தினா நல்லா இருக்கும்னு தோணுது. நல்ல கருத்துங்க சார். ரெண்டாவது, இந்த கொரோனா அதாவது இந்த எக்ஸ்டெண்ட் ஆகுமா இந்த 144? 144 சார் தலையாட்டுறாங்க, பாவம், என்ன சொல்றேன்னு பார்ப்போம் நம்ம. இல்லைங்க, இதில் ரெண்டாவது கருத்து வந்துட்டு எக்ஸ்டென்ஷன் பொறுத்த வரைக்கும் அது வந்து பாலிசி டிசிஷன், மத்திய அரசும் மாநில அரசும் எடுக்கக்கூடிய முடிவு. இந்த வாலண்டரி வந்துட்டு ஸ்டார்டிங்கில் நம்மளே வந்துட்டு வாலண்டியர்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணோம் சில இடங்களில். பட் என்னென்னா, இது மற்ற டிசாஸ்டருக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, இப்போது வேறு ஏதாவது ஒரு பேரிடர், சுனாமி இல்லை வேறு ஏதாவது மழைக்காலங்களில் வந்துட்டு யூஸ்வலாக நம்ம கவர்மெண்ட் கூட எல்லா வாலண்டியர்ஸ் எழுந்து செயல்படுவோம். பட் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மெடிக்கல் டிசாஸ்டர். இதில் வந்துட்டு நம்ம தேவையில்லாமல் நிறைய வாலண்டியர்ஸை நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. இப்போதைக்கு நம்மளும் வந்துட்டு ஒரு வாலண்டியர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணி அவங்களுடைய நம்பர்ஸ் மூலமாக வச்சுக்கிட்டு எங்கே தேவைப்படுமோ அந்த ஏரியாவில் இருக்கிற மக்களுக்கு மட்டும் நம்ம உணவு கொடுத்துட்ருக்குறோம். ஏன்னா அவங்களையும் வந்துட்டு நம்ம அந்த ஒரு ஏரியாவில் அங்கே இருக்கிற பிள்ளைங்க, அங்கே இருக்கிறவங்க சொன்னால் ஓரளவு அவங்களுக்கு புரிய வைக்கிறது சரியாக இருக்கும். இப்போ போலீஸ்காரங்க சொல்லும்போது அவங்க தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. வெளியே போகும் பொழுது ரிஸ்க் அவங்களுக்கு அதிகமா இருக்கு, அதனாலதான் அதிகப்படியான வாலண்டியர்ஸ் பண்ணல. சோ ஒரு டெடிகேட்டட் குரூப் மட்டும் தான் நம்ம வச்சுட்டு இருக்கோம். ஏன்னா அவங்க வந்துட்டு அவங்களுக்கு நம்ம நிறைய வாலண்டியர்ஸ் யூஸ் பண்ணும் பொழுது இது அவங்களுக்கு உண்டான எங்காவது போகும் பொழுதோ அந்த தொற்று வர ஒரு அபாயம் இருக்கு. அதனாலதான் நம்ம வந்துட்டு டெடிகேட்டட் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் கூட சில வாலண்டியர் குரூப் மட்டும் நம்ம டெடிக்கேட்டடாக வச்சுருக்கோம் வாட்ஸ்அப் குரூப்பில். அவங்களுக்கு தேவைப்படும் பொழுது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு, இல்லை போலீஸ் மூலமாக கூட போயிட்டு அவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் சொல்கிற அந்த ஒரு கான்செப்டில் கூட யூஸ் பண்ணுறதுக்கு போலீஸ் டீம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது நிறைய நம்ம கூட்ட சேர்க்கல. ஒரு நல்ல கருத்தாங்க சார், ஏன்னா இந்த இளம் பிள்ளைகளுக்கு தெரியாது. நன்றிங்க சார், நன்றி, நன்றிங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. ஐயா மற்றொரு அழைப்பில் வந்திருக்கிறாங்க. வணக்கம், தொலைபாலம் மக்களுக்கான இணைய நேரம், தொலைபாலம். ஐயா வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க ஐயா? அரியாங்குப்பம் சார். மகிழ்ச்சி, முக்கியமான பகுதி சொல்லுங்க ஐயா. வந்து இப்போ அரியாங்குப்பம். சரிங்க ஐயா. கொஞ்சம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த அறிகுறி தெரியுங்களா இல்ல உடனே தெரியுங்களா? இருங்க, காத்துருங்க, டாக்டர் சொல்லுவாங்க. இல்லை, இந்த நோய் தாக்கம் எப்படின்னாக்கா 10-14 நாளுக்குள்ளே வந்து அதனுடைய நோயுடைய அறிகுறிகள் தெரிய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நாங்கள் வந்து இப்போ யாராவது வந்து வெளியூர் போயிட்டு வந்திருந்தாங்க, இல்லை வந்து பாசிட்டிவ் கேஸோட வந்து கான்டாக்ட்ஸ் இருக்குன்னுனாக்கா அவங்கள வந்து 14 நாள் வந்து வீட்டிலே இருக்க வேண்டும் என்று சொல்கிறோம். அவங்களுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் வந்ததுனாக்கா 104 தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்கள் வந்து மருத்துவரை வந்து அனுப்பி அவங்கள வந்து எங்கே டெஸ்ட் பண்ணணுமோ அதை பண்ணி விட்ருவோம் சார். சரிங்களா? ஓகே, ஓகேங்க சார். இப்போ 3 மாதம் எல்லாம் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை, அது வரைக்கும்லாம் உயிர் அந்த இது அந்த இதெல்லாம் இருக்காதுல்ல, பாக்டீரியா நல்லா வர்றதுக்கு வாய்ப்பு குறைவு. சரிங்க சார், நன்றிங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. நேயர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை மக்கள் மத்தியில் கொரோனா வைரஸ் குறித்து தேவையற்ற பயங்கள் இருக்கின்றன. அது படித்த பிள்ளைகள் கூட இந்த நோய் குறித்து பயப்படுறாங்க. அதனால் ஒரு பிரபலமான மருத்துவம் வந்திருக்கின்றாங்க. புதுச்சேரி அரசினுடைய உயர் அதிகாரி துணை ஆட்சியர் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியை புதுச்சேரி மக்கள் மட்டுமல்லாமல் தமிழக மக்கள் பெரும் வாய்ப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய இல்லத்து நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற ஒரு அறிவு தெய்வமாக இந்த நிகழ்ச்சியை பார்க்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியை வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுமாறு அன்போடு வேண்டுகோள் விடுக்கின்ற துணை ஆட்சியரோடு சிறு கேள்வி. சார், இப்போ பல வகை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இப்போ சில பகுதிகள் வந்து தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளாக இருக்கிறாங்க. இப்போ அந்த பகுதிகள் இருக்கின்றவங்க உள்ளே இருந்து வெளியில் வர முடியாது, வெளியிருந்து அந்த பகுதிக்கு செல்ல முடியாது. அதுதான் இப்போ அரசாங்கத்தினுடைய அடிப்படை நோக்கம். இப்போ அந்த தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளில் நோயாளிகள் இருப்பாங்க, அவங்க பிள்ளைங்கள்லாம் வெளியூரில் இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. இப்போ நம்மளுடைய மாறி வரும் பொருளாதார சூழலில் நிறைய பிள்ளைகள்லாம் வெளிநாடுகள் இருக்கிறாங்க. அது போன்ற ஒரு சூழலில் என்ன நீங்கள் அட்வைஸ் பண்ண ஆசைப்பட்றீங்க? நீங்கள்
இப்போ தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிங்கிறது எங்கெல்லாம் வந்து நம்ம பாசிட்டிவ் கேஸ் வருதோ அதை சுற்றி வந்து நம்ம அந்த கண்டெய்ன்மெண்ட் ஜோன் அப்படின்னு சொல்கிற அந்த பகுதியை நம்ம அறிவிக்கிறோம். ஒன்ஸ் அந்த பகுதியை நம்ம டிக்ளேர் பண்ணிட்டா அந்த ஏரியா ஃபுல்லாக அதுக்கு உண்டானவரை மெயின் ரோட்ஸ் சின்ன ரோட்ஸ் எல்லாமே நம்ம சீல் வச்சுட்டு இம்மீடியட்டாக அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் டீம் டெடிக்கேட்டடாக ரவுண்ட் த கிளாக் இருக்காங்க, போலீஸ் டீம் ஃபுல்லாக இருப்பாங்க, ரெவன்யூ அஃபீஷியல்ஸ், தாலுக் தாசில்தார், இன்சிடென்ட் கமாண்டர்னு சொல்லக்கூடிய அந்தந்த தாலுக் தாசில்தாஸை வந்துட்டு அவங்க டீமோட வந்துட்டு ரவுண்ட் த கிளாக் இருப்பாங்க. இப்போ அந்த இடங்களில் வந்துட்டு நம்ம லோக்கல் பாடி மூலமாகவும் கிருமி நாசினி உடனே நம்ம தெளிச்சிடுறோம். அந்த இடங்களில் வந்து மெயினாக வந்துட்டு என்னென்னா எந்த அவங்க மக்கள் கஷ்டப்பட கூடாதுங்கிறதுக்காக பால், காய்கறி, கிராசரிஸ், மருந்து, மெடிசின்ஸ், ஹெல்த் டீம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வீடு வீடாகவே நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். வீடு சப்ளை பண்ணுறோம், சப்ளை பண்ணி டோர் டு டோர் பண்ணிட்டு இருக்கு. அவங்களுக்கு ஏதாவது டயாலிசிஸ் இல்லை வேறு ஏதாவது மெடிக்கல் எமர்ஜென்சி, ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது தேவைன்னா ஹெல்த் டீம் உடனே இருக்காங்க. ஆம்புலன்ஸ் போட்டு அட்டன் பண்ணி அவங்களையும் நம்ம வெளியே அனுப்பிச்சுட்டு இருக்கோம். சார், இப்போ அந்த பொதுமக்கள் அந்த பாதுகாக்கப்பட்ட பகுதியில் இருக்கிற பொதுமக்கள் நீங்கள் தொலைபேசி எண்களை அந்த அதிகாரிகளோட பேரில் கொடுத்துருக்கீங்களா சார்? ஆமாம், அந்தந்த விஏஓ அங்கே லோக்கல் பாடி எல்லா நம்பர் கொடுத்துருக்கோம். ட்ரேடர்ஸ் அசோசியேஷன் மூலமாகவும் அவங்க நம்பர் கொடுத்துருக்கு. ஸோ மக்கள் தேவைப்படும் போது அவங்களே ஃபோனில் வந்துட்டு அந்த டிமாண்ட், காய்கறி தேவையில்லை, இது க்ரோசரிஸ் தேவைனாலும் சொல்லிடுறாங்க. அங்கே டீமும் அவங்க ஆன் த ஸ்பாட் இருக்காங்க. உடனுக்குடனே அந்த பண்ணிட்டு இருக்கோம். வயசானவங்க பயப்பட அவசியம் இல்லை, வேண்டியது அரசாங்க தயார் இருக்கு. இப்போ ஆமாம் மற்றும் அழைப்பிறந்து இருக்கிறாங்க. வணக்கம், தொலைப்பாலம், யார் பேசுகிறீங்கம்மா? புதுவை தொலைக்காட்சி நிலையம் வழங்குகின்ற தொலைப்பாலம் அறிவார்ந்த நிகழ்ச்சி, யார் பேசுகிறீங்க? ஹலோ, ஐ எம் வெரி புவர் இன் தமிழ் சார், கேன் ஐ டாக் இன் இங்கிலீஷ்? மகிழ்ச்சி பேசுங்க. ஹலோ, யெஸ் யூ கேன் ஸ்பீக். திஸ் இஸ் டாக்டர் தர்மராஜ் ஃப்ரம் பாலாஜி நகர் பாண்டிச்சேரி சார். யெஸ் ஐ ஒர்க் இன் ஜிப்மர் அண்ட் அவர் ஏரியா இஸ் அண்டர் கம்ப்ளீட் லாக்டவுன் சின்ஸ் யெஸ்டர்டே. யெஸ் சார். சோ அண்ட் ஐ ஹவ் டு ரிசியூம் மை ஆஃபீஸ் ஃப்ரம் 15th ஆஃப் திஸ் மந்த். Yes, sir. Whether we will be allowed to go to office or move out of the area or not? Our deputy collector will answer, sir. Please, sir. So, yes, sir. Once in there is a containment zone, everything, we are total public movement is blocked. Apart from that, only essential services like medical emergencies and other government business continuity are allowed. So, there will be a medical team at the all the entry and exit points, and they will screen the persons going out, and they will record the persons who is going out, who is coming in, and they will allow. So, for medical emergencies, the order has been issued today. So, you will be given a pass so that you can go and attend your medical duty. Okay, right. நன்றி சார். அன்பிற்குரிய நேயர்களே, கொரோனா வைரஸ் தடுப்பு குறித்து மக்கள் மத்தியில் இருக்கின்ற பயத்தை போக்கி மக்கள் வந்து இந்த நோயை மிக எதிர்த்து போராடுகின்ற வல்லமை மிக்க மக்களாக உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் புதுச்சேரி அரசின் துணை ஆட்சியர் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். புதுச்சேரி அரசின் நலவழித்துறை துணை இயக்குநர் டாக்டர் ரகுநாதன் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியை மக்கள் பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு சிறு வேண்டுகோளோடு மீண்டும் பேசலாம். டாக்டர், இப்போ முகக்கவசம் என்பது பல பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த முகக்கவசம் டாக்டர் சொல்கிறாங்க, அந்த முகக்கவசத்தை கூட அதை கூட வந்து ஒரு சிஸ்டத்துக்குள்ள தான் பயன்படுத்தணும் அப்படின்றாங்க. அந்த முகக்கவசம் அவசியம் போட வேண்டுமா, அதனுடைய முக்கியத்துவம் என்ன? இப்போ முகக்கவசம் வந்து முக்கியமாக வந்து மருத்துவ பணியாளர்கள் போட்டு வாங்கணும். ஏன்னா அது வந்து போடும் முறைகள்னு ஒன்று இருக்குது, அதை கரெக்டாக அந்த முறைகளை ஃபாலோ பண்ணி போட்டால் நல்லது. அடுத்து வந்து அந்த முகக்கவசத்தை போட்டுட்டு யாரும் வந்து அடிக்கடி வந்து மூக்கில் இல்லை முகத்தை சொறியறுத்து அது மாதிரி எதுவும் செய்யக்கூடாது. செஞ்சாக்கா அதனுடைய நம்ம எதுக்காக போட்டோமோ அது பாதுகாப்பு இல்லாமல் போயிடும். இப்போ அடுத்த கேள்வி, இப்போ இந்த கொரோனா பாதிப்பு இருக்கிறதுனால இப்போ வந்து என்னன்னாக்கா உலக சுகாதார மையம் என்ன சொல்லியிருக்குனாக்கா, அதனால் நம்ம அவங்களுடைய அறிவுறுத்தல்படி இப்போ ஈவன் புதுச்சேரி அரசாங்கம் என்ன சொல்லியிருக்குன்னா, மக்கள் வந்து வெளியில் வரும்போது முகக்கவசம் போட்டுக்கிட்டு வந்தால் நல்லதுன்னு சொல்கிறோம். அது அவங்க இல்லாதவங்க அதுக்கு பற்றி கர்ச்சிப்பை வந்து முகத்தில் முடிக்கலாம், இல்லைனா வந்து அவங்களே செஞ்ச மாஸ்க் மாதிரி இதை வந்து அணிவிச்சுக்கலாம், இல்லைனா வந்து ஸ்கார்ஃப் மாதிரி ஏதாவது ஒன்று முகத்தை முடிக்கிட்டால் நல்லது. ஏன்னா இது வந்து மற்றவங்கள மூலியமாக அவங்களுக்கு பரவாமல் இருக்கட்டும். இப்போ சப்போஸ் அவங்களுக்கு எதாவது இருமல் சளி அது மாதிரி யாராவது இருந்ததுனாக்கா அவங்க மற்றவங்களுக்கும் பரவாமல் தடுக்கும். ஸோ அதுக்காக போடுவது நல்லது. நன்றிங்க சார். ஒரு மருத்துவரை நீங்கள் பரிந்துரை பண்ணுறீங்க, அது போடுவது பாதுகாப்புன்னு பாதுகாப்பு. சார், துணை ஆட்சியர் உங்களோட ஒரு சிறு கேள்வி. இப்போ ஒரு 3 வார காலமாக புதுச்சேரி மக்கள் இங்கே இருக்கிறாங்க. இவங்களுடைய உறவுக்கார பிள்ளைங்க புதுச்சேரியில் பிறந்து வளர்ந்து தமிழக பகுதியில் படிக்கின்ற பிள்ளைகள் வந்து அந்த பகுதியில் இருக்கிறாங்க. இயல்பாக வந்து அந்த பிள்ளைங்களுக்கு பெற்றெடுத்த அம்மா அப்பா பார்க்கணும்னு ஆசை இருக்கும், இங்கே இருக்கிற அம்மா அப்பாவுக்கு பிள்ளைங்களை பார்க்கணும், பேர பிள்ளைங்களை பார்க்கணும் ஆசை இருக்கும் வச்சிங்களேன். அப்போ இங்கே இருக்கின்றவர்கள் தமிழக பகுதிக்கு செல்ல முடியுமா, அல்லது தமிழக பகுதியில் இருக்கின்ற அங்கே இருக்கின்ற பிள்ளைகள் பெரியவர்கள் புதுச்சேரி பகுதிக்கு வர முடியுமா?
அப்படி வர வேண்டிய கட்டாயம் இருந்தால் என்ன அரசு தரப்பில் அவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ண ஆசைப்பட்றீங்க? ஸோ இப்போ பார்த்தாங்கன்னா பாண்டிச்சேரி தமிழ் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தா படிக்கிறதுக்காக வெளியே போயிருப்பாங்க, வேலைக்காக வெளியே போயிருக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு அந்தந்த மாவட்ட பாண்டிச்சேரியிலையும் மற்ற தமிழ்நாட்டிலையும் வந்துட்டு அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் தான் வந்துட்டு பாஸ் கொடுக்குறாங்க. அதான் அது வந்துட்டு ரொம்ப அத்தியாவசிய தேவைக்காக மெடிக்கல் எமர்ஜென்சி இருக்கும் பட்சத்தில், இல்லை வேறு ஏதாவது ஒரு துக்க காரணமாக இருக்கும் பட்சத்தில், அந்த மாதிரி மிக அத்தியாவசியமாக இருக்கும் பொழுது தான் வேறு டிஸ்ட்ரிக்ட்டு போக வந்துட்டு இப்போ நம்ம பாஸ் கொடுக்குறோம். நம்மளும் வந்துட்டு என்ன சொல்கிறோம் அப்படின்னா, எங்கெங்கே வந்துட்டு இருந்தால் கூட யாரும் இதை பற்றி நம்ம பயந்துக்க தேவையில்லை. அவங்கவுங்க வந்துட்டு வயதானவர்களோ இல்லை ஈவன் யங்ஸ்டர்ஸ் வேறு படிக்கிற சென்ற மாணவர்கள் வெளியிருந்தால் கூட அவங்க பயந்துக்க வேண்டியதில்லை. ஏன்னா எங்கே இருந்தாலும் அவங்க தாராளமாக அங்கேயே இருக்கலாம். வேறு ஏதாவது ஹாஸ்டலில் இருந்தால் கூட, இல்லை வேறு ஏதாவது கம்பெனியில் வேலை செஞ்சால் கூட, மத்திய அரசோட உத்தரவு என்னென்னா எந்த இன்ஸ்டியூஷனில் அவங்க இருந்தாலும் அவங்களுக்கு உண்டான தேவைகளை வந்துட்டு அவங்கவுங்க செய்யணும், கண்டிப்பாக செஞ்சுதாகணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் தாராளமாக மக்கள் வந்துட்டு அந்த இன்ஸ்டியூஷன் மேலே வந்துட்டு கலெக்டரேட்டில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அதனால் எங்கே இருந்தாலும் அவங்க பயப்பட தேவையில்லை. அவங்களுக்கு உண்டான அத்தியாவசிய பொருட்கள் தேவைகள் அங்கே பூர்த்தி செய்யப்படும். இந்த சுச்சுவேஷனில் அத்தியாவசியம் இல்லாத பட்சத்தில் யாரும் வந்துட்டு கிராஸ் பண்ணி போக வேண்டாம்னு நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். ஓகே, அதாவதுங்க சார், இப்போ ஒருவேளை வந்து தமிழக பகுதியில் இருந்தோ வட இந்தியாவிலேருந்து புதுச்சேரி வந்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிவிக்கணுமா தகவல்? ஆமாம், தகவல் தெரிவிக்கணும். நீங்கள் அவங்க வந்து தனிமைப்படுத்தி வச்சுருவீங்களா? நீங்கள் இல்லைங்க, இப்போ லேபர் டிபார்ட், ஆமாம், இப்போ இந்த வந்துட்டு வேறு ஸ்டேட்லேருந்து வந்தால் கூட நம்ம அந்த குவாரண்டைன் சென்டர் நம்ம வந்துட்டு நிறைய கம்யூனிட்டி ஹால்ஸை நம்ம டிசைனேட் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே வந்து தங்க வச்சு அவங்கள ஒரு 14 நாள் கண்காணித்து அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு எந்த கம்பெனியும் அவங்க அனுப்புகிறோம். அங்கே வந்து பார்த்தா அந்தந்த கம்பெனியில் சப்போஸ் இருக்காங்கன்னா அவங்களுடைய அத்தியாவசிய தேவைகள் அந்த கம்பெனி தான் பூர்த்தி செய்யணும், பூர்த்தி செஞ்சுட்டு இருக்காங்க. எதை கம்ப்ளைண்ட்னாலும் அங்கே லேபர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மூலமாக அதையும் நம்ம மானிட்டர் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ நீங்கள் ஒரு அரசாங்க தரப்பில் சார் இந்த தொற்று நோயை தடுக்க வேண்டுமென்றால் மக்களுடைய பங்களிப்பை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. அப்போ அதாவது வந்து இது போன்று இருக்கின்ற சூழலில் மக்கள் தாங்களாகவே முன்வந்து இது போல் வந்து வெளி மாநிலத்திலேருந்து வரவங்க அல்ல அதர் நாடுகள்லேருந்து வரவங்க தகவல் தெரிவிக்கணுன்றீங்களே, எதனால் மக்கள் வந்து தாங்களும் முன் வந்து தங்களுடைய தகவலை தெரிவிக்கணும் ஆசைப்பட்றீங்க? அப்படி நோக்கம் என்ன? ஏன்னா இப்போது நீங்கள் இந்த ஜென்ரலாக வந்து சொல்கிறோம்னா இப்போ பல இடங்கள்லேருந்து பல பேர் நம்ம வந்திருப்பாங்க. இமீடியட்டாக வந்து கணக்கெடுக்கிறது கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு கஷ்டமான காரியமாக இருக்கும். ஸோ அவங்களே வந்துட்டு தகவல் தெரிவிச்சிட்டாங்கன்னா, ஏன்னா இது வந்து ஒரு இந்த யாரும் இதை நினச்சி பயந்துக்க தேவை கிடையாது, இது ரொம்ப ஒரு வெளிப்படையான விஷயம். தகவல் தெரிவிச்சாங்கன்னா அவங்க வந்துட்டு சென்டர்ஸில் இருக்க போகிற அங்கேயும் வந்து அவங்களுடைய தேவைகள் பூர்த்தியாக போகுது. அவங்க வந்துட்டு நம்ம கண்காணிக்கும் பட்சத்தில் எந்த இது இல்லைனாதான் அது மூலமாக தொற்று வேறு யாருக்கும் பரவாது. சப்போஸ் யாரோ ஒருத்தர் எங்களுக்கு தகவல் சொல்லாமல் விட்டு அவங்க வந்துட்டு பல இடங்களுக்கு போகிறாங்கன்னா அது மூலமாக தொற்று வந்ததுன்னா அதுக்கப்புறம் இன்னும் வந்துட்டு நிலைமை கஷ்டமாக போகும். அதனால தான் நம்ம கேட்டுக்கிறது வெளி மாநிலங்கள்ல வந்தாலோ வெளியிடத்துலேருந்து வந்தாலோ எங்கள் தகவல் தெரிவிங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நன்றிங்க சார். அதாவது இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற மக்கள் வந்து தயவுசெய்து நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது போன்ற ஒரு சூழலை நீங்களாக முன் வந்து தகவலை கொடுத்தீங்கன்னா ஒரு வகையான பாதுகாப்பை மேம்படுத்த முடியும். அதாவது உங்களுக்கான உயிருக்கு உத்தரவாதத்தை அரசு அதிகாரிகளால் கொடுக்க முடியும். அதுதானுங்க சார்? கண்டிப்பாக, மிக மகிழ்ச்சி. டாக்டர் சார், நீங்கள் வந்துருக்கிறீங்க. இப்போ உங்களை இப்போ மருத்துவர் என்ன பண்ணுறாங்க, தனி மனித சுகாதாரத்தை முக்கியத்து வலியுறுத்தி கை கழுவணும்னு சொல்கிறீங்க. நீங்கள் அந்த ஹேண்ட் வாஷினுடைய முக்கியத்துவம் கொடுங்க. நீங்கள் எதனால் அந்த கை கழுவுதல் முக்கியத்துவம் பெறுகிறது? குறிப்பாக நிறைய அந்த கிருமி நாசினா வைத்திருக்கிறீங்க நீ போய்ட்டு, அதனுடைய முக்கியத்துவம் என்ன? இல்லை, இப்போ இந்த நோய் வந்து கொரோனா வைரஸ் வந்தது பார்த்திங்கன்னா அந்த நோய் வந்து ஒரு ஆளுக்கு வந்ததுன்னா கிட்டத்தட்ட 450 பேருக்கு மேலே வந்து பாதிக்கும்ன்ற மாதிரி கணக்கு எடுத்திருக்காங்க. ஏன்னா 4 பேருக்கு ஒரே நேரத்தில் 4 பேருக்கு பரவும், 4 பேர் 16 பேருன்னு. ஸோ அது எப்படின்னா காற்றின் மூலமாக, ஏன்னா இப்போ ஒருத்தவங்க இருமுறாங்க இல்லை மூச்சு சுவாசிக்கிறாங்க, நோய்வாய்ப்பட்டவங்க சுவாசித்தாங்கன்னா அவங்கக்கிட்டேருந்து வர அந்த ட்ராப்லெட்ஸ் வந்து என்னன்னாக்கா கிட்ட க்ளோஸ் கான்டெக்ட்ஸில் இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு வந்து உடனே பரவலாம். இல்லைனா வந்து அவங்க வந்து என்ன பண்ணால் மற்ற அவங்க இருமனால் வந்து மற்ற இடத்துல அந்த துகள் அந்த ட்ராப்லெட்ஸ் சொல்லுவாங்களே அது படிஞ்சிருந்ததுனாக்கா அதை வந்து தொட்டுட்டு அவங்க தன்னுடைய முகத்தில் வந்து மூஞ்ச துடைக்கிறாங்க அது மாதிரி பண்ணக்குள்ளே அது பரவுறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ அதை தடுக்கிறதுக்காக தான் எல்லாருமே என்ன சொல்கிறோனாக்கா எப்போ ஒரு நாளைக்கு 10-12 தடவைனாச்சும் வந்து கையை வந்து கழுவ சொல்கிறோம். ஏதாவது ஒரு பொருளை தொட்டுட்டு பண்ணாலும் கையை கழுவணும், இல்லை சாப்பிட்றதுக்கு முன்னாடி கையை கழுவணும், டாய்லெட் போயிட்டு வந்தால் கையை கழுவணும், அது வந்து முக்கியமாக. அதேமாரி வந்து முகத்தை துடைக்கிறதுக்கு முன்னாடி கையை கழுவணும்னு சொல்கிறோம். அப்படி கையை கழுவ முடியலைன்னா ஈவன் ஹேண்ட் சானிடை ஆல்கஹால் பேஸ்டு ஹேண்ட் சானிடைசர்னு சொல்லுவோம், அதை வந்து யூஸ் பண்ண சொல்கிறோம். அப்போ தான் வந்து அதை வராமல் தடுக்க முடியும். ஏன்னா அதுக்காக தான் நாங்கள் வந்து இதை வந்து கை கழுவும் முறையை வந்து நம்ம சொல்கிறோம். இது எல்லோரும் வந்து ஜென்ரலாக செஞ்சுக்கிட்டு இருந்தால் எந்த நோயும் வராமல் தடுத்துடலாம். அது ஒரு மருத்துவராக வந்துங்க சார், பொதுவாக வந்து தனி மனித சுகாதாரத்துக்கு நல்லதுன்றீங்க. இப்போ கை கழுவுதல் இருக்கிறது அது முக்கியம், அது எப்பயுமே செய்யணும். இதுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே அது நல்லது. நன்றிங்க சார். மற்றொரு அழைப்பாளர் வந்திருக்கிறாங்க. இப்போ தான் நேயர்கள் மிக ஆர்வத்தோட நிகழ்ச்சி பார்க்க ஆரம்பிச்சுக்கிறாங்க சார். வணக்கம், தலைப்பாளர் யார் பேசுகிறீங்கம்மா? ஹலோ. ஆ ஐயா வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க ஐயா? சார் நான் வில்லியனூர்லேருந்து பேசுகிறேன் சார். மகிழ்ச்சிங்க ஐயா, சொல்லுங்கள். நான் வில்லியனூர்லேருந்து பேசுகிறேன். மகிழ்ச்சிங்க ஐயா.
இப்ப எனக்கு வந்து அரியாங்குப்பத்துல இடம் இருக்குங்க. இப்ப நான் இங்க வந்து அரியாங்குப்பம் போறேன், அந்த ஏரியா கிராஸ் பண்ணாலே எனக்கு ப்ராப்ளம்ன்றாங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம் வாய்ப்பு அந்த ஏரியா பகுதி போக ஆரம்பிச்சா தொற்று வந்துருன்றாங்களே? ஆமா சார். ஓகே, நீங்க நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. எங்க வீட்டம்மா வீட்டுல யாரும் விட மாட்டாங்கன்னு ஹவுஸ் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கிறேன். ஓஹோ, உங்களை வச்சிருக்கிறாங்க, பாதுகாப்பாக வச்சிருக்கிறாங்க. ஆமாம், காத்துறீங்க நீங்கள், டாக்டர் பதில் சொல்லுவாங்க. இல்லை, பொதுவாக எங்கேயுமே வந்து அவசியம் இல்லாமல் போக வேண்டாம். ஏன்னா அத்தியாவசியம் இல்லாமல் போனாக்கா அங்கே அரியாங்குப்பத்தில் போனாதான் கிடையாது. இப்போ போகிற வழியில் யாராவது அந்த தொற்று அந்த நோய் வாய்ப்பட்டவங்க வந்து பக்கத்தில் வர மாதிரி வாய்ப்பு இருந்தால் உங்களுக்கு தொற்று வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நாங்கள் வந்து இப்போ அரசாங்கம் வந்து ஊரடங்கு உத்தரவே போட்டிருக்குது, யாரும் வந்து அனாவசியமாக வெளியில் வர வேண்டான்றதுக்கு. அத்தியாவசிய தேவை இல்லாமல் யாரும் வர வேண்டான்னு சொல்கிறதே அதுக்கு தான். நீங்கள் அந்த இடத்துக்கு போனாலும் சரி எந்த இடத்துக்கு போனாலும் வாய்ப்பு இருக்குன்றதுனால தான் நம்ம வேண்டான்னு சொல்கிறோம். அப்போ வீட்டில் இருப்பது தான் நல்லது. சொல்லுங்க ஐயா. வெளியில போகாம இருந்தாதான் மத்த இடத்துல இருந்து தொத்திக்க முடியும், தொத்தாம தடுக்க முடியும். அதுக்காக தான் நாங்க சொல்றோம், நாங்க நீங்க அங்கன்னு இல்ல, எங்க போனாலும் நம்ம வந்து கையை கழுவணும், அந்த 2 மீட்டர் டிஸ்டன்ஸில் நிற்கணும், அதுதான் முக்கியம். இந்த குறைஞ்சபட்சம் 1 மீட்டர் சொல்கிறோம், ஆனால் 2 மீட்டர் இருந்தால் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கலாம். அதனால தான் அந்த சோஷியல் டிஸ்டன்சிங் அது சொல்கிறோம் நம்ம. அது வந்து வெளியில் போகும் கட்டாயம் இருந்தால் தான் அதை செய்யணும். மற்றபடி நம்ம வீட்டில் இருந்தால் எதுவுமே வராமல் தடுத்துக்கலாம். அதுக்காக தான் சொல்கிறோம். சரிங்களா ஐயா? ஐயா, ஓகே. வணக்கத்துக்குரிய நேர்களே, இந்த கொரோனா வைரஸ் தொடக்கத்திலிருந்தே புதுச்சேரி தொலைக்காட்சி நிலையம் விழித்து கொண்டது. அதாவது புதுச்சேரி தமிழக பகுதியோ இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற மக்கள் ஒரு அறிவார்ந்த மக்களாக மாறி தங்களுக்கு தாங்களே பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தின் அடிப்படையில் தொடர்ந்து கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து நம்முடைய நிலையத்தின் சார்பாக இது போன்ற அரசு துறை அதிகாரிகள் வரவழைக்கப்பட்டு அற்புதம் நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கிறோம். அதன் ஒரு பகுதியாகத்தான் 2 அறிஞர் மக்கள் இங்கே வந்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். மீண்டும் பேசலாம் இவர்களோடு. சார், இப்போ டெப்டி கலெக்டர் சார், அதாவது இப்போ இது ஒரு 3 வார காலமாக நீங்கள் களத்தில் இறங்கி பணியாற்றி கொண்டு இருக்கிறீங்க. நான் பார்க்குறேன் நாளேடுகள் ஊடகங்களில் நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் இந்த 3 வார காலத்தில் உங்களுடைய அனுபவத்தை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். பொதுமக்கள் எப்படி உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுறாங்களா, உங்களுடைய அட்வைஸ் கேட்குறாங்களே, பொதுமக்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஒத்துழைச்சாங்கன்னா இந்த நோயை நம்மால் ஒழிக்க முடியும் அப்படி ஒரு எண்ணம் இருக்குது உங்களுக்கு? உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சார். இப்போ அதாங்க, இப்போ என்னென்னா இப்போ ஊரடங்கு உத்தரவு கிட்டத்தட்ட 3 வார காலமாக போயிட்டுருக்கு. மக்கள் வந்துட்டு இப்போ நாங்கள் கேட்குறது அத்தியாவசிய பொருட்கள் கண்டிப்பாக எந்த காலத்துலேயும் வந்துட்டு மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு அனைத்து மத்திய மாநில அரசுகள் புதுச்சேரி அரசும் நடவடிக்கை எடுத்திருக்கு. அதனால் அதை நினச்சி மக்கள் யாரும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா பயம் வரும்பொழுது தேவையில்லாத பேனிக் கிரியேட் ஆகும். அதனால் யாரும் இதுக்கு பயப்பட தேவையில்லை. ரெண்டாவது, இப்போ நாங்கள் கேட்டுக்கிறது இப்போது காலையிலேருந்து 1 மணி வரைக்கும் எல்லா கடைகளும் அத்தியாவசிய கடைகள் திறந்துருக்கும். மக்களும் வந்துட்டு டெய்லி வந்துட்டு அந்த பொருளை வாங்காமல் வீட்டுக்கு முடிஞ்சளவுக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறி கிராசரிஸ் ஐட்டம்ஸை 10 நாள் 1 வாரத்துக்கு தேவையான மாதிரி நீங்கள் வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சுக்கோங்க. அனாவசியமாக இப்போ டாக்டர் சார் சொன்ன மாதிரி தேவையில்லாமல் மக்கள் வெளியே வர வேண்டாம். ஸோ அதே மாதிரி இன்னும் ஏன்னா இப்போ தேவையில்லாமல் நிறைய பேர் வெளியே சுற்றும் பொழுது அத்தியாவசிய பணிக்கு போகிறவங்களும் சேர்த்து இதனால் பாதிக்கப்படுறாங்க. அதனால் நாங்கள் கேட்டுக்கிறது மக்கள் வந்து இப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு கோஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் நாங்களை தாழ்மையோடு கேட்டுக்கிறது என்னென்னா தயவு செஞ்சு எல்லாருமே வந்துட்டு உங்களுக்கு தேவையான பொருட்களை முடிஞ்சளவுக்கு 1 வாரத்துக்கு வாங்கி வச்சுக்கோங்க, அனாவசியமாக வெளியே வர வேண்டாம். அற்புதம் சார். அதாவது நம்ம துணை ஆட்சியர் டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் எதை வெளியில் தேடிக்கொண்டிருக்கின்றோமோ அது நமக்குள் தான் இருக்கிறது. என்ன கிட்ட சோஷியல் டிஸ்டன்சிங், கையை கழுவுது, முகக்கவசம் அணிவது, பொது இடங்களுக்கு சில தவிர்ப்பது, இந்த கருத்தை நீ வலியுறுத்துறீங்க. நேர்களே, இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக சென்று கொண்டு இருக்கிறது. சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக இணைந்திருங்கள். அன்பிற்குரிய நேர்களே, ஒரு அற்புதமான தருணம் இது. விழித்து கொண்டாரெல்லாம் பிழைத்து கொண்டார், குரட்டை விட்டோரெல்லாம் கோட்டை விட்டார் என்று சொல்வார்கள். சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். அதற்கு முன்பாக இந்த நிகழ்ச்சியை நம்முடைய புதுச்சேரி தமிழக நேயர்கள் மிக ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் ஒரு நேயர் வராங்க. வணக்கம், தொலைபாலம், யார் பேசுறீங்க ஐயா? ஹலோ சார். ஐயா வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க ஐயா? காரைக்கால் இருந்து பேசுறேன் சார். இங்க வந்து நிலவரம் ஒன்னும் தெரிய மாட்டேங்குது, நாங்க வீட்டுல இருக்கிறோம். காரைக்கால் இருந்து பேசுறீங்களா?
காரைக்கால் இருந்து பேசுறேன் சார். காரைக்கால். சரிங்க ஐயா, சொல்லுங்க. இங்க கொரோனா நிலவரம் எப்படி சார் இருக்கு? இங்க டெஸ்ட் பண்ண வருவாங்களா ஐயா? என்ன அரசு தரப்புல கேக்குறீங்களா இல்ல டாக்டர் இது வேற என்ன தகவல் தெரியும் உங்களுக்கு? இல்ல முத செய்தி மாதிரி தான் சார் கேக்குறேன். இங்க எத்தனை பாதிச்சிருக்குது ஒண்ணு தெரியல எதுவுமே. நீங்க பாண்டிச்சேரி மட்டும் தான் தெரியுது. ஓகே, ஆனா அதுக்கு என்ன தனியா மாவட்ட ஆட்சியர் இருக்காங்க தெரியல. நீங்க டாக்டர் நீங்க சொல்றீங்களா? காத்துருங்க சார், டாக்டர் சொல்லுவாங்க. இல்லை, காரைக்கால் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய வரைக்கும் எல்லாம் டெஸ்ட் பண்ணது எல்லாமே நெகட்டிவ் தான். இது வரைக்கும் வந்து பாசிட்டிவ் கேஸே கிடையாது. டெய்லி வந்து அந்த சளி இருமல் ஜுரத்தோடு வரவங்களுடைய டெஸ்ட்லாம் பண்ணி ரிப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இது வரைக்கும் எல்லாம் நெகட்டிவாக தான் வந்திருக்கு. இதில் வேறு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அறிவுரைப்படி வந்து சாம்பிள் சர்வேன்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. இன்றைய வரைக்கும் 250 சாம்பிள்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனுடைய ரிப்போர்ட்டும் நாளைக்கு வந்துடும். ஸோ அதனால் தினசரி டெஸ்ட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அங்கே வந்து இப்போதைக்கு கொரோனா பாதித்தவங்க யாரும் இல்லை. சார் மகிழ்ச்சிங்க சார், ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்லியிருக்கிறீங்க சார். ஏன்னா பரவாயில்ல, காரைக்கால் மாவட்டத்தில் பாதிப்பு இல்லைன்றது ஒரு பெருமைக்குரிய ஒரு செய்தி. மாவட்ட துணை மாவட்ட ஆட்சியரோட சிறு கேள்வி சார், இப்போ நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பேசுகின்ற பொழுது பத்திரிகை சார்பாகவும் சரி ஊடகங்களும் நீங்கள் பங்கேற்று பேசுகின்ற பொழுது இந்த தொற்று நோயை தடுக்க வேண்டும் என்றால் கடைகளில் வந்து அந்த சமூக இடைவெளி என்பது தேவைப்படுதுன்னு சொன்னீங்க. நீங்கள் இப்போ அதை நீங்கள் கண்காணிக்கிறீங்களா அதை? ஏன்னா பல கடைகளில் வந்து எப்படி இருக்கான்னு தெரில எனக்கு. அரசு தரப்பில் எப்படி நீங்கள் கண்காணிக்கிறீங்க? மக்களுக்கு எதனா கோரிக்கை வைக்கிறீங்களா? அதாவது அங்கே இருக்கின்ற அமைப்புகள் சரியில்லைனா கூட மக்கள் தங்களுக்கு தாங்களே எப்படி வந்து அந்த பொறுப்பை உணர்ந்து அந்த டிஸ்டன்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறதுங்க சார்? இப்போ அந்த கண்காணிக்கிற டீம் ரெகுலராக வந்துட்டு ரெவன்யூ டீம் நம்ம போட்டிருக்கோம். ஃப்ளைங் ஸ்குவாட்ஸ் மாதிரி நிறைய டெப்டி தாசில்தார் தலைமையில் நம்ம வந்து டீம் போட்டிருக்கோம். அங்கே இருக்கிற போலீஸ் மூலமாகவும் நம்ம கண்காணிச்சிட்ருக்கோம். லோக்கல் பாடி மூலமாக முனிசிபல் டீம்ஸும் நம்ம போட்டிருக்கோம். அந்தந்த லோக்கல் பாடி மூலமாக போய் கண்காணிக்கிறோம். இப்போ எல்லா மார்க்கெட்டும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ரொம்ப கன்ஜஸ்டடாக இருந்தனால தான் நம்ம பெரிய மார்க்கெட்டே வந்துட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு ஷிஃப்ட் பண்ணி அங்கேயே வந்துட்டு ப்ராப்பராக பேரிகேடிங் எல்லாம் போட்டு சமூக இடைவெளி விட்டு வர வாங்குறதுக்கு லைன் மார்க்கிங் நம்ம பண்ணியிருக்கோம். நிறைய இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, பால் பூத்தில் நம்ம பண்ணியிருக்கோம். நிறைய கடைகளில் வந்து இப்போ லைன் மார்க்கிங் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ எசென்ஷியல் ஷாப் எல்லாருக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். சில இடங்களில் எசென்ஷியல் கடையாக இருந்தால் கூட அவங்க வந்துட்டு அந்த சமூக இடைவெளியை பின்பற்றாமல் பொருட்கள் வித்துட்டு இருந்தாங்கன்னா அந்த மாதிரி கடைகளையும் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி சீல் வைக்க சொல்லி டைரெக்ஷன் கொடுத்துருக்கோம். மக்களுக்கும் நம்ம கேட்டுக்கிறது அந்த இடைவெளி விட்டு வாங்க. எதுக்காக நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம்னா அந்த தொற்று நம்மகிட்ட வராமல் இருக்கிறதுக்காக தான். அந்த இடைவெளியை பின்பற்றி பொறுத்திருந்து காத்திருந்து வாங்குங்க. ஓகே, நல்ல ஒரு கருத்துங்க சார். அதாவது அரசு தரப்பு நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க. மக்களும் வந்து கடைகளுக்கு செல்லுகின்ற பொழுது முட்டி மோதி கொண்டு செல்லாமல் அவசரப்படாமல் அதனால் வந்து அவங்களும் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண சொல்கிறீங்க நீங்கள் போய்ட்டு. நல்ல ஒரு அழகான கருத்து டாக்டர். இப்போ அரசு தரப்பில் மருத்துவமனைய அந்த கட்டமைப்புகள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றன, பிரத்யேகமான ஏற்பாடுகள்லாம் செய்திருக்கிறீங்கன்னு சொன்னீங்க. நீங்கள் பொதுவாக வந்துங்க சார், இப்போ இந்த ஒரு 3 வார காலத்தில் மக்களுக்கு இயல்பாகவே ஒரு எண்ண ஓட்டம் வந்து ஒரு பயமாக இருக்குது. இப்போ எனக்கு இரும்பல் இருக்கலாம், சளி பிடித்திருக்கலாம், கொரோனா முன்பாக எனக்கு அதை பற்றி பெரிய பயம் இருக்காது. ஆனால் கொரோனா நோய் தாக்கத்திற்கு பிறகு ஒருவேளை கொரோனா இருக்கலாமே என்ற பயம் இருக்கிறது. அதனால் ஒரு மருத்துவராக எந்த அறிகுறி பட்ட உடனே வந்து அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரணும். இயல்பாக இருக்கிற சரியாக இருக்கலாம், இருமலாக இருக்கலாம், அதில் எப்படி நீங்கள் வந்து வித்தியாசப்படுத்தி பார்க்கணும்? இல்லை, மக்கள் வந்து இப்போ என்னன்னாக்கா இப்போ புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 கட்டத்தில் தான் இருக்கோம். 3 கட்டத்துக்கு போகாமல் இருக்கணும்னா நம்ம வந்து இப்போ துணையாச்சியர் சொன்ன மாதிரி எல்லோரும் வந்து நம்ம சோஷியல் டிஸ்டன்சிங் அண்டு கை கழுவுற முறையெல்லாம் வச்சுக்கிட்டு ஊரடங்கு உத்தரவு மதித்து வீட்டிலே இருந்தாக்கா வராமல் தடுத்துடலாம். இதில் என்னென்னா யாருக்காவது வந்து சளி இருமல் இருந்ததுனாக்கா அது ஜென்ரலாக சாதாரணமாக அந்த கோல்டுன்னு சொல்லுவாங்க. அது அது மாதிரி இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு 2 சரியில்லைன்னா சரிப்படலைன்னா உடனே வந்து அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தை அணுகலாம். இதே வந்து யாராவது வெளிநாட்டுக்கு சென்று வந்திருந்தாலோ இல்லை வந்து இங்கே வந்து கொரோனா நோய் தொற்றிலிருந்து உறுதிப்படுத்தப்பட்டவங்களோட தொடர்பு இருந்தால் அதை நாங்கள் உடனே என்ன பண்ணுறோம்னாக்கா அவங்களுக்கு அந்த நோய் அறிகுறி இருந்தாலும் இல்லாட்டாலும் அவங்கள உடனே நாங்கள் டெஸ்ட் தனிமைப்படுத்திடுறோம். ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து சாதாரண ஒரு இருமல் வந்தாலும் இல்லை வந்து சோர்த்துவட்டு இருந்தாலோ இல்லைன்னா வந்து மூச்சு திணறல் இது இருந்தாலும் உடனடியாக 104க்கு காண்டாக்ட் பண்ணாங்கன்னா நாங்கள் வந்து எங்கள் மெடிக்கல் டீம் அனுப்பி நாங்கள் வந்து அவங்களுக்கு என்ன டெஸ்ட் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிவிட்ருவோம், அந்த ஏற்பாடு பண்ணிவிட்ருவோம். ஸோ அதனால் வந்து எல்லாத்துக்கும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 கட்டத்தில் தான் இருக்கோம். வீட்டிலிருந்து வெளியில் வராமல் இருந்தாலே நம்ம நோய் வராமல் தடுத்துக்கலாம். அற்புதம் சார், ஒரு நல்ல ஒரு தன்னம்பிக்கை தைரியத்தை கொடுத்துருக்கிறீங்க சார். அந்த ஒரு பொது என்ன சொன்னீங்களே 104
ஆமாம், 104. ஓகே, அது வந்து புதுச்சேரி மக்களுக்கு வந்து தேவை அப்படின்னா அதை என்ன, ஆமாம், அதில் ஃபோன் பண்ணாக்கா அவங்களுக்கு வந்து என்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஆலோசனை வழங்குவாங்க. யாருக்காவது சந்தேகம் இருந்தால் உடனே, ஏன்னா டெய்லி வந்து மருத்துவ குழு அங்கே போய் அவங்கள செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஆலோசனை. அது வந்து 24x7 ஆமாம், 24x7 மூணு லைன் போட்டு வச்சுருக்கோம். நன்றிங்க சார். மக்களுக்கு அன்பான வேண்டுகோளை, எதனா ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா 104 தொலைபேசி எண் வழியாக தொடர்பு கொண்டிங்கன்னா தகுந்த நேரத்தில் ஆலோசனைகள் கொடுக்கப்படும் என்ற அற்புதமான கருத்தை நம்முடைய மருத்துவர் பகிர்ந்திருக்கின்றார். நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் முறை இருந்திருக்கிறாங்க. வணக்கம், தொலைப்பாலம், யார் பேசுறீங்கம்மா? மக்கள் மேம்பாட்டிற்கான இனிய நேரம், தொலைப்பாலம், யாரு? வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க ஐயா? நான் பாண்டிச்சேரி கைலாஸ் நகர்ல இருந்து பேசுறேன் சார். மகிழ்ச்சிங்க ஐயா, சொல்லுங்க. அதாவது ஏர்போர்ட் ரோடு கைலாஸ் நகர்ல இருந்து பேசுறேன். சரிங்க ஐயா. எனக்கு 22 வருஷமா சுகர் இருக்குது. சரிங்க ஐயா. 11 இயர்ஸ் கொரோனரி ஆர்டரி டிசீஸ். சரிங்க ஐயா. பாதிக்கப்பட்டு ஸ்டென்ட் வச்சிருக்குது. சரிங்க ஐயா. 3 இயர்ஸ் வந்து அலர்ஜி இருக்குது. அலர்ஜினா தும்மல். சரிங்க ஐயா. இருமல். எல்லாம் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. எல்லாம் கண்ட்ரோல்ல வச்சிருக்கேன். பிரச்சனை ஒண்ணும் கிடையாது. சரிங்க ஐயா. என்ன செய்யணும், எப்படி நடந்துக்கணும் சார்? உங்க வயசு என்னங்க ஐயா? எனக்கு 84 வயசு ஆகுது சார். ஓ, நல்லா அழகா பேசுறீங்க. காத்துறீங்க நீங்க டாக்டர் சார். இந்த நோய் வந்து பாத்தீங்கன்னாக்கா, நம்ம தான் சொன்னல, வெளியில் வந்து அவங்க யாருக்கு பாதிப்புக்கோ அவங்களோட க்ளோஸ் கான்டாக்ட்ஸ் இருந்தால் தான் வரணும். ஸோ அதனால் நீங்களே ஒரு கேள்வி எழுப்பிட்டீங்க. அது என்னன்னாக்கா, இந்த நோய் அதிகமாக வந்து விளைவுகளை ஏற்படுத்தினாக்கா, அது வந்து முதியோர்கள் மற்றும் சர்க்கரைவாதி, இரத்த கொதிப்பு உள்ளவங்க, இதய நோய் உள்ளவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து இது வந்து பாதிப்பு அதிகமாக ஏற்படுத்தும். அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, அவங்களாம் வந்து தயவுசெய்து வெளியில் வர வேண்டாம், வீட்டிலேயே இருக்க வேண்டும். அவங்களுக்கு வந்து வீட்டில் வேறு யாருக்காவது சளி இருமல் அது மாதிரி இருந்தாலும் அவங்க வந்து எல்லாருமே மாஸ்க் அணிந்து கொள்வது நல்லது. அங்கே வீட்டிலேயும் சோஷியல் டிஸ்டன்சிங் பண்ணுறது நல்லது. ஏன்னா சமூக இடைவெளின்னு சொல்லுவோம்ல, அந்த 2 மீட்டர் இடைவெளியோடு இருக்கிறது நல்லது. அப்போது நீங்கள் வந்து வெளியில் எங்கேயும் போகாமல் வீட்டிலே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. அப்படி நீங்கள் வர மாதிரி இருந்தாக்கா நீங்கள் வந்து என்ன பண்ணணும், மாஸ்க் போட்டுக்கிட்டு தான் வரணும். இப்போ உங்களுடைய பயன்பாட்டுக்காக தான் இப்போ வந்து எல்லா ஆரம்ப சுகாதார நிலையத்திலையும் நாங்கள் பொதுவாக வந்து 4 வாரத்துக்கு வந்து சக்கரை வியாதிக்கும் ரத்த கொதிப்புக்கெல்லாம் மாத்திரை கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ நாங்கள் வந்து 2 மாதத்துக்கு கொடுத்துருக்கோம். அதான் 8 வாரத்துக்கு கொடுத்துருக்கோம். நீங்கள் அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டான். உங்களுக்கு அவசிய தேவை இருந்தால், ஏதாவது உடம்பு சரியில்லை எதுனா, அதை தவிர மற்ற நேரத்தில் நீங்கள் வீட்டில் உள்ளே இருப்பது தான் நல்லது. நன்றிங்க ஐயா. ஐயா சரிங்களா ஐயா? நல்லதையா, மகிழ்ச்சிங்க ஐயா, சிறப்பாக இருங்க. மகிழ்ச்சி. மிக முக்கியமான ஒரு கேள்வியை நம்முடைய அரசின் துணை ஆட்சியரோடு கற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை எண்ணற்ற இளைஞர்கள் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த இளைஞர்கள் சார்பாக இந்த கேள்வியை முன்வைக்க ஆசைப்படுகின்றேன் சார். இந்த ஒரு 3 வார காலத்தில் எண்ணற்ற வழக்குகள் பதியப்பெற்றிருக்கின்றன. அதாவது வந்து 144 தடை உத்தரவு போடப்பட்ட பிறகு கூட அந்த விதிகளை மீறி இளைஞர்கள் வந்து ஒரு உள்நோக்கம், அதற்காக இல்லாமல் ஒரு எப்பவுமே இளைஞர்கள் வந்து கொஞ்சம் துடுக்காக இருப்பாங்க இல்லைங்களா. அதனால் அந்த அரசாங்க உத்தரவை தவிர்த்து விட்டு சாலைகளில் வர்றது, அதனால் வந்து பல வழக்குகள் பதியப்படுகின்றன. இப்போ அரசு தரப்பில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படுகின்றன, வழக்குகள் பதியப்படுகின்றன. அதனுடைய முக்கியத்துவம் என்ன? ஏன்னா பிள்ளைங்களுடைய எதிர்காலம் என்பது பாதிக்கப்படுமா? ஏன்னா வழக்குகள்லாம் போட்டிங்கன்னா பின்னால் பிரச்சனை வரும், வேலைவாய்ப்புகளில் பிரச்சனை வருமா? அதனால் நீங்கள் ஒரு இளைஞனாக இருக்கிறீங்க, இளைஞர்களுக்கு நீங்கள் விடுக்கின்ற கோரிக்கை என்ன? இல்லை தான், நம்ம வந்துட்டு இந்த ஊரடங்கை வந்துட்டு கடுமையாக கடைபிடிக்கணும்னு தான் மத்திய அரசும் மாநில அரசும் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். எதுக்காக அப்படின்னா, மெயினாக இந்த தொற்று வராமல் இருக்கிறக்காக, பரவாமல் இருக்கிறக்காக தான். ரெண்டாவது, இப்போ நம்ம வந்துட்டு மெயினாக ஏன் சொல்கிறோம்னா, எசென்ஷியல் சர்வீஸ் வாங்குறதுக்கு மக்கள் வரலாம். அது இல்லாமல் அத்தியாவசிய பணிக்காக டாக்டர்ஸ், போலீஸ், ரெவன்யூ, மற்ற நிறைய கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு போயிட்டுருப்பாங்க. ஸோ இப்போ அனாவசியமாக நம்ம வெளியே வரும்பொழுது எல்லாத்துடைய சேவையும் வந்துட்டு இதுக்காக பாதிக்குது. இதனால தான் வந்துட்டு நம்ம சொல்கிறது முடிஞ்சளவுக்கு யாரும் வெளியே வரக்கூடாது அப்படின்ட்டு. இப்போ அனாவசியமாக பைக்கில் காலை எந்த வீக்கில் சுற்றினாலும் வந்துட்டு, இப்போ வந்துட்டு 144 தடை மட்டும் கிடையாது, எபிடமிக் டிசீஸ் ஆக்ட் இருக்கு, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட், அப்புறம் 144 தடை சட்டம், இந்த மூணையும் வந்துட்டு மீற செயலாகும், அது வந்து தண்டனைக்குரிய குற்றம். இப்போ அந்த மாதிரி வழக்குகள் எல்லாமே நம்ம வழக்குகளில் பைக்கை வந்து நம்ம பறிமுதல் செஞ்சுருக்கோம், அது வந்துட்டு அந்தந்த போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில் இருக்குது. ஸோ இது தேவையில்லாமல் இது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வழக்குகள் அவங்க கையாண்டு அதுலேருந்து அவங்க வெளியே வரணும். நம்ம சொல்கிறது தயவு, அதனால் இப்போ வந்துட்டு நாங்கள் திரும்ப திரும்ப கேட்டுக்கிறது, தயவு செஞ்சு யாரும் அனாவசியமாக வெளியே வர வேண்டாம். வெளியே வந்துட்டு இந்த மாதம் தேவையில்லாத போலீஸ் வழக்குன்ட்டு வந்துட்டு அவங்களுக்கு வர வேண்டாம்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். இதுக்கு தயவு செஞ்சு நீங்கள் எல்லாருமே வந்துட்டு உங்கள் வீட்லேயே அழகாக சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணிவிட்டு இருக்கிற மாதிரி நாங்கள் கேட்டுக்கிறோம். அப்போ நீங்கள் ஒரு துணை ஆட்சியராக
இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இளைஞர்களுக்கு விடுக்கின்ற அன்பான கோரிக்கணும்னா தயவு செய்து இருசக்கரத்தை வாகனம் எடுத்துக்கிறது, நான் கொஞ்சம் அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வரேன் சொல்கிறது, இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நல்லதுன்றீங்க, பாதுகாப்புன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக மிக மகிழ்ச்சிங்க சார். மற்றொரு நேரம் வந்துருக்கிறாங்க. வணக்கம், தொலைபாலம், யார் பேசுறீங்கம்மா? ஹலோ அம்மா, வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்கம்மா? வணக்கம், சென்னையில இருந்து பேசுறேன். மகிழ்ச்சிங்கம்மா, சென்னை மகிழ்ச்சிங்கம்மா. சரிங்க, கம்மல் கிட்ட இருந்து பேசுறோம். சரிங்கம்மா, இது மாதிரி நாங்க இப்ப வெளியில கடைக்கு அங்க போறோம், எங்களுக்கு ஒரு பயம்னு வரும்போது, ஒரு வெளியில போயிட்டு வந்தோடனே அலர்ஜி ஏதாவது வருமோன்ற ஒரு பயம், தும்பலுக்கு எல்லாம் போடுவோம் இல்லையா, அந்த அலர்ஜி மாத்திரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா? காத்துருங்கம்மா, டாக்டர் சொல்லுவாங்க. இல்லை, உங்களுக்கு வந்து அலர்ஜி இல்லாமல் மாத்திரை வந்து உபயோகிக்கிறது வந்து தப்பு. அது வந்து எதுவுமே வந்து டாக்டருடைய ஆலோசனைப்படி தான் நீங்கள் பண்ணணும். நீங்கள் வெளியில் வந்து போவது வந்து எப்பயுமே அவசியம் இருந்தால் தான் போகணும். அப்படி போகிறது வந்து போகும்போது நீங்கள் அங்கே என்ன பண்ணணும், சோஷியல் டிஸ்டன்சிங் சொன்னோம் இல்லை, 2 மீட்டர் இடைவெளி விட்டு தான் நிற்கணும், பயம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் சொல்கிறோமே. நாங்கள் பயம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் சொல்கிறோம். நீங்கள் வெளியில் போக வேண்டாம். அப்படி போனீங்கனாக்கா நீங்கள் வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள், மாஸ்க் போட்டுங்க. எங்கே வந்து எதாவது கையை வச்சுட்டாலும் நீங்கள் வந்து கையை சோப் போட்டு கழுவுங்க, இல்லைனா ஹேண்ட் சானிடைசர் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிங்க, அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எந்த நோயும் வராது. தேங்க்யூ, தேங்க்யூ. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. வணக்கத்திற்குரிய நேர்களே, இன்றைய தொலைபால் நிகழ்ச்சியில் சிறப்பு விருதுகளாக புதுச்சேரி அரசின் 2 அதிகாரிகள் இங்கே வந்திருக்கின்றார்கள். ஒருவர் அரசின் துணை மாவட்ட ஆட்சியர் சுதாகர் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். புதுச்சேரி அரசின் நலவழித்துறை துணை இயக்குநர் பிரபல மருத்துவர் டாக்டர் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். டாக்டர் ரகுநாதன் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். பல செய்திகளை இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிக் கொடுக்கணும். பொதுமக்கள் சார்பாக எப்படியெல்லாம் அரசாங்க நிர்வாகம் செயல்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. அரசு தரப்பு நிர்வாகிகள் எப்படியெல்லாம் சிரமப்பட்டு இந்த நோய் தொற்றை குறைப்பதற்காக அன்றாடம் போராடி கொண்டிருக்கின்றார்கள் என்ற கருத்தை நம்மால் உணர முடிகிறது. மீண்டும் பேசலாம் இவர்களோடு. சார், இப்போ இந்த கடைகள் எல்லாம் இப்போ மூடப்பட்டிருக்கிறீங்களா சார்? இப்போ அந்த கடை திறந்த உடனே சில கடைகாரர்கள் வந்து அத்தியாவசிய பொருட்கள் என்று வருகின்ற பொழுது அந்த விலை சற்று கூடுதலாக வைப்பதாக மக்கள் மத்தியில் ஒரு கருத்து பார்க்கப்படுகிறது. நீங்கள் அது போல ஒரு சூழலை உங்களுடைய கோரிக்கை என்ன, அந்த கடைகாரர்களுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? ஏனென்றால் சட்டத்தின் மூலமாக நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா பல சிரமங்கள் எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கும். நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்பட்றீங்க? இப்போ இது சம்மந்தமாக ஒரு சில நாட்கள் முன்னாடி மாண்புமிகு முதலமைச்சர் கூட டைரெக்டாக வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு அங்கே இருக்கிற மார்க்கெட் ஏரியாவில் மார்க்கெட் அந்த இருக்கிற காய்கறி பொருளை விலையை நம்ம விசாரித்தார். ஸோ இப்போ வந்து நம்ம வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே காய்கறி கடை அவங்க அசோசியேஷன் நம்ம கூப்பிட்டு மீட்டிங் போட்டிருக்கோம். க்ராசரிஸ் மளிகை பொருட்கள் அவங்களே கூப்பிட்டு நம்ம மீட்டிங் போட்டிருக்கோம். நம்ம அவங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கிறது, ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்துட்டு நம்ம வந்துட்டு யாருமே வந்துட்டு ஒரு எல்லாத்துக்கும் ஒரு சுய கட்டுப்பாடு தான். இந்த காலகட்டத்தில் போயிட்டு யாரும் தயவு செஞ்சு விலையை எதுவுமே விற்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். எல்லா ட்ரேடர்ஸ்மே அறிவுறுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இதுக்குன்னு தனியாக நம்ம வந்துட்டு டீம் இருக்குது, டிபார்ட்மெண்ட் மூலமாக வந்துட்டு அங்கங்கே டீம்ஸ் இருக்காங்க. ஸோ விலையை வந்துட்டு சிவில் சப்ளைஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாகவும் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மூலமாகவும் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தால் கூட யாராவது பொருள் அதிகமாக விற்கிறாங்கன்னா அங்கே போயிட்டு நாங்கள் நடவடிக்கை எடுத்துகிட்ருக்கோம். அந்த மாதிரி யாராவது விற்கிறாங்கன்னு தெரிஞ்சால் அந்த கடையும் நம்ம சீல் பண்ணுறோம், அது இல்லாமல் அந்த பொருளை வந்து நம்ம ஃபுல்லாக நம்ம சீஸ் பண்ணுறோம். அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி டைமில் வந்துட்டு இது மக்களுக்கு வந்துட்டு இருக்கிற இந்த டைமில் வந்துட்டு உங்களுடைய சர்வீஸை வந்துட்டு சேவை மாதிரி தான் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி டைமில் வந்துட்டு எந்த பொருள் விற்றாலும் வந்துட்டு விலை ஏற்றாமல் மக்களுடைய நலனுக்காக கொடுக்குமாறு நாங்கள் தாழ்மை கேட்டுக்கிறோம். ரொம்ப அழகான ஒரு கருத்துங்க சார். ஒரு நேரம் வந்துருக்குறாங்க. வணக்கம், தொலைபாலம், யார் பேசுகிறீங்கம்மா? ஹலோ சார், வணக்கம் சார். அம்மா வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? நாங்கள் திருக்கனூர்லேருந்து பேசுகிறேன் சார். என் பேர் விஜயலட்சுமி சார். மகிழ்ச்சிங்கம்மா, பெருமையாக இருக்குங்கம்மா, பேசுங்கம்மா. ஐயா, எங்கள் வீட்டுக்காருக்கு சளி பிடிச்சிட்டு ஜுரம் அடிக்குது. சரிங்கம்மா. எனக்கும் அடிக்கடிக்கு சளி பிடிக்குதுமா, மற்ற நேரத்தெல்லாம் இது மாதிரி இல்லை. ம், இப்போ சளி அடிக்கடிக்கு பிடிக்குது, அது பயமாக இருக்குது சார், கொரோனாவாக இருக்குமோ. ஏம்மா பயப்படுறீங்கம்மா, டாக்டர் இருக்கிறாங்கம்மா. இப்போ டாக்டர் பாரு சொல்லுவார் பாருங்க. இல்லை, இப்போ இது வந்து சளி பிடிச்சதுன்னா நீங்கள் வந்து எல்லாமே கொரோனா நினைக்க வேண்டாம். இப்போ ஜுரம் சளி இருக்குன்னா நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட அங்கே பக்கத்தில் திருக்குனூர் ஹாஸ்பிட்டலில் காமிச்சிங்கன்னா அவங்க பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க. ஏன்னா நாங்கள் வந்து ஆல்ரெடி திருக்குனூர் பகுதியில் வந்து கொரோனா பாதிச்சு ஒருத்தர் வந்து விழுப்புரத்தில் அட்மிட் ஆகியிருந்தார். அதில் வந்து யார் யாரெல்லாம் கான்டாக்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சி அவங்களாம் வந்து தனிமைப்படுத்தியாச்சு. உங்களுக்கு அந்த இடத்துல தொடர்பு இல்லைனாக்கா நீங்கள் வந்து பயப்படவே தேவையில்லை. ஈவன் உங்களுக்கு ஜுரம் சளி வந்ததுன்னா உடனடியாக நீங்கள் வந்து அரசு மருத்துவமனை அணுகுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஆலோசனை வழங்குவாங்க. நீங்கள் எல்லாத்தையும் அதை மாதிரி நினைக்க வேண்டாம்.
நன்றிமா, தைரியமா இருக்குமா? விடவே மாட்டேங்குதுங்க ஐயா, அதான் பயமா. இல்ல அது அது மாதிரி இருந்தா இப்ப அவங்களே ஜுரம் குறையலனாக்கா என்ன பண்ணுவாங்கன்னா அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வந்து டெஸ்ட் பண்ணி அதுக்கு என்ன சிகிச்சையோ அதை அளிப்பாங்க. சரிங்க ஐயா, பயப்படாதீங்கம்மா, தைரியமா இருங்க. துணை ஆட்சியர் சார் ஒரு அழகான ஒரு கருத்தை பதிவு பண்ணீங்க. என்னென்னா இப்போ இருக்கிற ஒரு நெருக்கடியான சூழலில் வியாபாரிகள் எல்லாம் இணைந்து கைகோர்க்க வேண்டும். இப்போ கூட நான் ஒரு காலையில் ஒரு புது கவிதை படித்தேன், ரொம்ப ஒரு அழகான ஒரு கவிதை, நேயர்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டியிருக்க அந்த கவிதையை நான் பகிர்ந்து ஆசைப்பட்றேன். வியாபாரிகளே, பொருட்களை கூடுதல் விலைக்கு விற்காதீர்கள், ஏனென்றால் இது பண்டிகை காலம் என்று பட்டினி காலம் என்று அழகான ஒரு கவிதையை பார்த்தேன், ஒரு உருக்கமான ஒரு கவிதை. அதனால் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொடுக்குற வியாபாரிகள் யாராக இருந்தீங்கன்னா தயவு செய்து பொதுமக்களோடு இணைந்து அரசு துறை அதிகாரிகள் இணைந்து நீங்கள் செயல்பட்டீங்கன்னா நிச்சயமாக சொல்கின்றேன், இந்த நோயை நம்மால் விரட்டடிக்க முடியும். அதுதான் நம்மளுடைய துணை ஆட்சியர் மிக அழகாக நம்மளோட பகிர்ந்துருக்கின்றால் மீண்டும் பேசலாம். டாக்டர், இப்போ அரசு மருத்துவமனை கட்டமைப்புகள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றன. இப்போ கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு மனிதர் தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு செல்ல முடியுமா? இல்லை, இப்போதைக்கு நாங்கள் வந்து எப்படி சொல்லியிருக்கோன்னா எல்லாமே வந்து அரசாங்க மருத்துவமனையில் தான் பண்ணியிருக்கோம். ஏன்னா டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து ஜிப்மரில் தான். ஏன்னா கோவிடுக்குன்னு தனியாக ஒரு ஹாஸ்பிட்டல் நாங்கள் வச்சுருக்கிறதுனால இப்போ அங்கே தான் நாங்கள் அட்மிட் பண்ணுறோம். ஈவன் வந்து தனியார்னாக்கா இப்போ ப்ரைவேட் மருத்துவக் கல்லூரி ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அவங்கக்கிட்ட வந்து அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, தேவை ஏற்பட்டால் அங்கே வந்து அட்மிட் பண்ணுறதுக்கும் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஏன்னா இப்போ வந்து இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜில் வந்து எல்லா பெட்டும் ஃபுல்லாகிட்டு அதுக்கப்புறம் வந்து நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அந்த நேரத்தில் வந்து தனியார் மருத்துவமனைகளை அட்மிட் பண்ண சொல்லி நாங்கள் சொல்லியிருக்கோம். இப்போதைக்கு அது தேவையில்லாததுனால நாங்கள் அரசாங்கத்திலே பண்ண சொல்லுவோம். ஆனால் ஒரு திட்டம் வைத்திருக்கிறீங்க? வைத்திருக்கோம், எல்லாருமே வைத்திருக்கோம். ஓகே, மகிழ்ச்சிங்க சார். துணை ஆட்சியரோட ஒரு கேள்வி, அதாவது வந்து ஒரு பக்கம் வந்து மக்கள் வந்து ஒரு பயத்தில் அச்சத்தில் இருந்தாலுங்க சார், எத்தனையோ ஏழை எளி மக்கள் வீடற்ற ஏழைகள்லாம் இருக்கிறாங்க சாலையோரத்தில் இருக்கின்ற. நான் கூட வருகின்ற விழுது பார்க்குறேன், இந்த வாயிலாக கால்நடை பிராணிகள் இருக்கு இல்லைங்களா, சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுவதை நம்ம பார்க்குறோம். ஏன்னா வாடிய பெயரை கண்டபொழுதெல்லாம் வாடினேன் என்று சொன்னவர் தான் நம்ம இந்தியாவில் வாழ்ந்துருக்கிறாங்க. அதனால் இந்த இறக்க உணர்ச்சி என்பது எல்லோருக்கும் இருக்கும் வச்சிங்களா. அதன் அடிப்படையில் இந்த வீடற்ற ஏழை எளி மக்களுக்கு அரசு சார்பாக சாப்பாடு கொடுக்குறீங்களா, அது குறித்து உங்களோட கருத்துக்கள் என்ன? இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற கொஞ்சம் வசதி மிக்க பணக்காரர்கள் யாரா இருந்தாங்கன்னா அவங்க எப்படின்னா அவங்களோட இணைந்து உதவ முடியுமா? ஒரு துணை மாவட்ட ஆட்சியராக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு நீங்கள் விடுக்கின்ற கோரிக்கை கருத்து என்ன? இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீடு எங்கெல்லாம் இருக்கோ அவங்க மக்கள் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்க வீடு இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு அவங்க வீட்லேயே வந்துட்டு நம்ம பொருள் வாங்கி வச்சுருக்காங்க. வீடு இல்லாதவங்களெல்லாம் வந்து நம்ம வந்து நைட் ஷெல்டர்னு சொல்கிற நிறைய வந்துட்டு கம்யூனிட்டி ஹால்ஸில் உழவுக்கரை நகராட்சி, பாண்டிச்சேரி நகராட்சி, மற்ற லோக்கல் பாடியில் இருக்கிற கம்யூனிட்டி ஹாலில் நம்ம கொண்டு வந்து அவங்களை தங்க வச்சு அவங்களுக்கு தேவையான உணவுகளை கவர்மெண்ட் மூலம் நம்ம சப்ளை பண்ணிட்டுருக்கோம். பசி சாப்பாடு பண்ணிட்டுருக்கோம். அது இல்லாமல் பிராணிகளுக்கு வந்துட்டு சில என்ஜிஓஸ் அப்ரோச் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்து ரோட்டில் இருக்கிற டாக்ஸ் இல்லை மற்ற எல்லா பிராணிகளுக்கும் கொடுக்குறதுக்கு நம்ம பண்ணிட்டுருக்கோம். சார், அப்போ இந்த கேள்வி ஒரு நியாயம் இருக்குது இல்லைங்க சார்? கண்டிப்பாக ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஏன்னா நான் ஒரு ஒரு உணர்வுபூர்வமாக உங்களை ஷேர் பண்ணேன், அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு பதில் சொன்னீங்க பாருங்கள், மிக மகிழ்ச்சி பெருமை. ஒரு நேயர் வந்திருக்கிறாங்க. வணக்கம், தொலைபாலம், யார் பேசுறீங்கம்மா? வணக்கம் அம்மா. ஐயா ஹலோ. ஐயா வணக்கம். ஐயா எங்க இருந்து பேசுறீங்க? ஐயா ஐயா நான் வந்து பாண்டிச்சேரி என்ட்ரன்ஸ் அந்த கலைவாணா நகர் தமிழ்நாடு பார்டர்ல இருந்து பேசுறேன். மகிழ்ச்சிங்க ஐயா, பேசுங்க. வந்து இப்போ நாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான். சரிங்க ஐயா. மார்னிங் டியூட்டி எல்லாம் அவைலபிள் எங்களுக்கு இருக்கு, எமர்ஜென்சி. சரிங்க ஐயா. ஸோ அந்த சமயத்தில் அங்கே வரும்போது அந்த பார்டரு, தமிழ்நாடு பார்டரு, விழுப்புரம், அந்த கோரிமேடுலாம் இருக்குது இல்லைங்களா? ஆமாங்க ஐயா. அதில் வந்து நாங்கள் உள்ளே என்ட்ரி ஆகும் போது அங்கேயே பிளாக் பண்ணிடுறாங்க, எப்படி நாங்கள் வர முடியும், ஸ்டாஃபுங்க எப்படி வர முடியும்? காத்துருங்க ஐயா, துணை ஆட்சியர் சொல்லுவாங்க. நீங்கள் ஐயா வணக்கம், நீங்கள் எந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப்ங்க நீங்கள்? நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் சார். இல்லை இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எந்த துறை? நான் வந்து டெலிவிஷனில் தான் இருக்கிறேன். ஓகே, மீடியாவில் இருக்காங்க. ஓகே, இப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ ரெண்டு, இப்போ விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி இல்லை தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு கிராஸ் எசென்ஷியல் சர்வீஸ் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிறவங்க இல்லை மெடிக்கல் சர்வீஸில் இருக்கிறவங்க வந்துட்டு போகிறக்கு வந்துட்டு அந்தந்த மாவட்ட ஆட்சியரில் வந்துட்டு பாஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் அந்த எந்த இடத்துல இருக்கீங்களோ, புதுச்சேரினா நீங்கள் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை இது சந்தித்து அந்த பாஸ் வாங்கிக்கலாம், இல்லை நீங்கள் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் ஆட்சியர் வாங்கி அந்த பாஸ் வாங்கிக்கலாம். ஓ, நம்ம இப்போ இப்போ எமர்ஜென்சிக்கு நாங்கள் டியூட்டிக்கு மீடியாவுக்கு வரும்போது இதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம நாளைக்கே ஒரு டியூட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கே போய் நாங்கள் வாங்க முடியாது இல்லை?
இல்ல எமர்ஜென்சி சர்வீஸ் எல்லாமே நம்ம அலோவ் பண்றோம், அது பாஸ் வாங்கணும் அவசியம் கிடையாது. நீங்க ஏன்னா சில நம்ம டைரக்ஷன் கொடுத்துருக்க வந்து பார்த்தா எமர்ஜென்சி சர்வீஸ் பண்ணி கண்டிப்பா பாஸ் வாங்கணும் எந்த அவசியம் இல்லைன்னு நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்க வாங்கிக்கலாம், மத்தபடி வாங்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது. ஒரு சில டைம் ஆகுது, அந்த காரணத்தினால மேபி சில சமயம் கூட்டம் அதிகமா வரும்பொழுது கீழே அந்த இடத்துல இருக்கிறனால மேபி தடுத்துருக்கலாம். மத்தபடி எசன்சியல் சர்வீஸ் இருக்கீங்கன்னா நீங்க தாராளமா வரலாம். நன்றிங்க சார். இப்போ இப்போ இந்த நேரம் போல் பல பேர் சந்தேகங்கள் எழுப்புறாங்க சார். இப்போ நாளேடுகளில் அரசு தரப்பில் வந்து அறிக்கைகள் ஆணைகள் பிறப்பிக்கப்படுகின்ற பொழுது ஊடகங்களில் இருப்பவங்க வெளியில் வரலாம்னு சொல்கிறாங்க, அவங்களுடைய அடையாள அட்டை காட்டலான்றாங்க. அப்போ அவங்க ஏதாவது பிரத்யேகமாக ஏதாவது ஸ்பெஷல் ஆர்டர்ஸ் வாங்கணுமா? தேவையில்லை, இல்லை வேண்டியதில்லை, தேவையில்லை. அப்போ இப்போ இந்த இப்போ ஒரு நேரம் கேட்டாங்க இல்லைங்களா, அவங்க வந்து தங்களுடைய சொந்த அடையாள அட்டை காட்டியே வரலாம் அமைக்கலாம். காய்கறி பால் வண்டி கூட அவங்க ஐடி கார்டு பாஸ் வாங்கணும் அவசியம் கிடையாது. எசென்சியல் சர்வீஸ் த்ரூ அவுட் இந்தியாவே வந்துட்டு தாராளமா வரலாம் போலாம், தேவைப்பட்டா நீங்க அங்க வாங்கிக்கலாம். அந்த இது மத்தபடி அதுக்கு வந்து பேன் எதுவுமே கிடையாது. காவல்துறையில சொல்லிருந்தேன். ஆமா, மிக மகிழ்ச்சிங்க சார். டாக்டர், இப்ப இந்தியாவை பொறுத்தவரை புதுச்சேரியில வந்து நோயினுடைய தாக்கம் வந்து மிக குறைவாக இருக்கிறது, அது ஒரு பெரிய விஷயமா பாக்குறோம். ஏன்னாட்டா படித்தவர்கள் அதிகமாக இருக்கின்ற பூமின்றாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க, ஆன்மீக பூமி புதுச்சேரி, அதனால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய அந்த இறை சக்தி இருப்பதாக பல பேர் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து அந்த நோயினுடைய தாக்கம் வந்து மிக குறைவாக இருக்கிறது, இதில் எப்படி பார்க்குறீங்க, என்ன காரணமாக நினைக்கிறீங்க? இல்லை, இது வந்து நம்ம இறை சக்தி அதெல்லாம் அதை விட்டுட்டு பார்த்தாலும் நம்ம என்னன்னாக்கா அரசாங்கம் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வந்து முன்னாடியே எடுத்துட்டாங்க, அதுதான் முக்கிய காரணம். ஏன்னா அரசாங்கம் வந்து இப்போ மூன்று வார காலம் ஊரடங்கு உத்தரவு, அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அவேர்னஸ் எல்லாமே கொடுத்து வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து டூரிஸ்ட் வரவங்கள்லாம் வந்து ஸ்க்ரீன் பண்ணி எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நம்ம முன்னாடியே எடுத்ததுனால தான் நோய் தாக்கம் இதுவரைக்கும் நம்ம தடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம பாதுகாத்து கொள்ளணும்னா நம்ம அரசாங்கம் சொல்கிற அறிவுரைகளை வந்து மக்கள் கடைபிடிக்கணுன்றது என்னுடைய வேண்டுகோள். அதுதான், மிக மகிழ்ச்சிங்க சார். ஆனால் இந்த மூன்றாவது கட்டத்தை நோக்கி சொல்லிருக்கிற வாய்ப்பு என்ன இருக்குமா? அதான் வாய்ப்பு இருக்குது, அதை தடுக்கிறதுக்காக தான் நம்ம எல்லாருமே சேர்ந்து இணைந்து போராடிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், எல்லாரும் சேர்ந்து அது மக்கள் வந்து ஒத்துழைச்சா கண்டிப்பாக வராமல் தடுத்துடலாம். நன்றி, மிக அழகான ஒரு பதிலை சொல்லியிருக்கிறீங்க. துணை ஆட்சியர் வந்திருக்கிறீங்க. இப்போ ஏறக்குறைய ஒரு 13-14 நாட்களாக வந்து பல வகையான பிரச்சனைகளை நம்ம எதிர்கொள்ள கட்டாயத்தில் இருக்கிறோங்க சார். இப்போ இந்த நோயினுடைய தாக்கம் இருக்கிறது அல்லது தனிமைப்படுத்தப்பட்ட பகுதி அப்படின்னாவே பொதுமக்கள் மத்தியில் அந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்காங்களா, அந்த மக்களை வந்து வித்தியாசமாக பார்க்குறாங்க போயிட்டு. இதை நீ எப்படி பார்க்குறீங்க நீங்கள் போயிட்டு? இல்லைங்க, அதான் நம்ம முதலேருந்தே சொல்கிறது, இந்த மாதிரி எந்த விதமான தவறான பார்வையோ பயப்படவும் தேவையில்லை. ஈவன் கொரோனா பாசிட்டிவ் வந்தால் கூட ஐயோ ஏதோ தப்பாக நம்ம பண்ணிட்டோம் அந்த மாதிரி எந்த விதமான ஒரு அடையாளமும் அந்த வந்தவங்களும் யோசிக்க தேவையில்லை, அவங்க குடும்பத்தாரும் யோசிக்க தேவையில்லை, மற்றவங்களும் அந்த மாதிரி பார்க்க தேவையில்லை. இது ஒரு வைரஸ் நம்மளுக்கு வந்திருந்தால் அதை நம்ம டாக்டர்ஸ் டீம் இருக்காங்க குணப்படுத்த போகிறோம். இப்போ தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிங்கிறது அந்த இடத்துல ஏதோ ஒரு பாசிட்டிவ் கேஸ் வந்திருக்கும், அதனால் நம்ம தனிமைப்படுத்தப்பட்டிருக்கோம். அது மெயின் காரணம் எதுக்கான, இதனால் வந்துட்டு தொற்று வெளியங்கி போகக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான். அதனால் அதை வந்துட்டு யாருமே வந்துட்டு இதுக்காக பயப்பட்டு இது பேனிக்காக தேவையில்லை. ஸோ நம்ம டீம் டாக்டர்ஸ் டீம் எல்லாம் எல்லா இடத்துலையும் வந்துட்டு சஃபிஷியண்ட்டாக ரெடியாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் சிஸ்டம். இப்போ டாக்டர் சார் சொன்ன மாதிரி இப்போ ரெண்டாம் கட்டத்திலேருந்து அந்த சமூக பரவல் போகாமல் இருக்க தடுக்கிறதுக்காக இவ்வளோ வேலையை நம்ம செஞ்சுட்ருக்கோம். அதுக்காக தான் இந்த கண்டெயின்மெண்ட் பிளான் எல்லாமே ஒழிய அதை வந்துட்டு ஒரு தவறாக பார்க்குறதோ அந்த மாதிரி ஒரு இதோ நம்ம பயப்பட தேவையில்லை. மகிழ்ச்சிங்க சார், ஒரு சிறந்த பதிலை கொடுத்துருக்கிறீங்க. டாக்டர், இப்போ மிக முக்கியமான ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ இந்த கொரோனா வைரஸ் அப்படின்னா சில பேர் தற்காத்து கொள்ள வேண்டிய என்பதற்காக என்ன பண்ணுறாங்க, இந்த ஹைட்ராக்சைடு குளோரோக்வின் அப்படின்ற ஒரு டேப்லெட் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துக்கிறதை நம்ம பார்க்குறோம். இதனால் வந்து வேறு எதனா வந்து பக்க விளைவுகள் ஏன்னா ஒருவருக்கு வாய்ப்பு இருக்கா, இந்த மாத்திரை எடுப்பது சரியாக தவிர ஒரு மருத்துவராக என்ன நீங்கள் சொல்ல ஆசைப்பட்றீங்க? இப்போ முதல்ல சொல்ல வேண்டியது என்னென்னா, சுய மருத்துவம் என்பது தவறு. ஏன்னா எந்த மருந்தும் வந்து மருத்துவருடைய ஆலோசனை இல்லாமல் செய்யக்கூடாது. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி பார்த்தீங்கன்னா, அந்த ஹைட்ராக்சி குளோரோக்வைன் இது வந்து மருத்துவருடைய ஆலோசனை இல்லாமல் யாரும் அதை பயன்படுத்த வேண்டாம், ஏன்னா அதில் பின்விளைவுகள் இருக்குது. அதனால் வந்து டாக்டருங்க வந்து எந்த நோயாளிக்கு எப்போ கொடுக்கணுன்றது அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. அதனால் மக்கள் அதை பற்றி யோசிக்க வேண்டாம், அதை பயன்படுத்தவும் வேண்டாம். இதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், அதை யாரும் வாங்கி பயன்படுத்த வேண்டாம். மகிழ்ச்சிங்க சார். ஒரு துணை ஆட்சியராக நீங்கள் புதுச்சேரி மக்களுக்கு, அதாவது கொரோனா வைரஸ் தொற்று இல்லாத புதியதோர்
புதுச்சேரியை உருவாக்குவோம், இது ஒரு இலக்காக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு துணை மாவட்ட ஆட்சியராக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற புதுச்சேரி மக்களுக்கு நீங்கள் விடுக்கின்ற அன்பான அறிவார்ந்த கோரிக்கை என்ன சுருக்கமாக? நாங்கள் சொல்கிற ரொம்ப சுருக்கமான ஒரே ஒரு கோரிக்கை தான். இப்போ ரெண்டு வகையான இது இருக்குது. ஒன்று வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து வீடு இருக்கும், கொஞ்சம் வசதி இருக்கும். ஸோ வீடு இருக்கிறவங்கெல்லாம் வந்துட்டு இப்போ பொருள் வெளியே போகிறாங்கன்னா அனாவசியமாக டெய்லி வர வேண்டாம். குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு தேவையான காய்கறி க்ரோசரிஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு வாரம் 10 நாள் தேவையானதை வாங்கி வச்சுட்டு அனாவசியமாக வெளியே வரதை நீங்கள் தவிர்த்தரலாம். அது இல்லாமல் வந்துட்டு நிறைய இடங்களில் வந்துட்டு வீடற்றவங்க நிறைய ஸ்லம் ஏரியாஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அவங்கள வந்துட்டு கவர்மெண்ட் நாங்கள் வந்து அவங்கள ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து டெய்லி போகிற மாதிரி அரிசி கொடுக்கறதுலேருந்து அவங்களுக்கு சப்ளை எல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதனால் மக்கள் வந்துட்டு அந்த மக்கள் நிலைமையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அது ஒரு கஷ்டமான காலம். அதனால் வந்துட்டு நம்ம கேட்டுக்கிறது அனாவசியமாக யாரும் தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியே வராதிங்க. உங்கள் வீட்லேயே வந்துட்டு இருங்க, சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுங்கள். எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் 104 கால் நம்பர் இருக்குது, நீங்கள் அணுகி கேட்கலாம். இந்த டைமை வந்துட்டு வீட்டில் இருக்கிற டைமை தயவு செஞ்சு இது பண்ணாமல் மிஸ்யூஸ் பண்ணாமல் வெளியே மட்டும் தயவு செஞ்சு அனாவசியம் வரும்பொழுது தேவையில்லாத பிரச்சனை மற்றவங்களுக்கு ஏற்படுது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு யாரும் வெளியே வராதிங்க. வீட்டுக்குள் இருக்கும் பொழுது இதை ஒரு டைமாக ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட் டைம் மாதிரி எடுத்துகிட்டு நீங்களே உங்களை எல்லாருமே ஒரு செல்ஃப் செக்கிங் பண்ணுங்கள். ஃபேமிலி மெம்பர்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு யாரும் அனாவசியம் வெளியே வர வேண்டாம். ஸோ கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ்க்கு கோஆப்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம இந்த டிசாஸ்டர்லேருந்து கண்டிப்பாக நம்ம மீண்டு வருவோம். தேங்க்யூ. நன்றிங்க சார். எனக்கு ஒரு பெரிய தைரியம் வந்து போச்சுங்க சார். டாக்டர், நீங்கள் உங்களுடைய கருத்து என்ன, கோரிக்கை என்ன? அதான் மாண்புமிகு முதலமைச்சர் சொன்ன மாதிரி வீட்டில் இருங்கள், நலமோடு இருங்கள். ஏன்னாக்கா நோய் வராமல் தடுக்கணுன்னாக்கா நம்ம வந்து அரசாங்கம் சொன்ன மாதிரி கைகளை வந்து அடிக்கடி கழுவ வேண்டும். சோஷியல் டிஸ்டன்சிங், அதான் சமூக இடைவெளி கொடுத்து இருக்க வேண்டும். வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும். அதேமாதிரி வந்து எந்த டவுட்டாக இருந்தாலும் 104 கேட்டு இது பண்ணிக்கணும். அரசாங்கம் வந்து அதான் சுகாதாரத்துறை, காவல்துறை, வருவாய்த்துறை, உள்ளாட்சித்துறை எல்லாம் சேர்ந்து வந்து செய்யும் பணிகளுக்கு மக்கள் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கொள்கிறேன். இதை வந்து மக்கள் வந்து ஊரடங்கு உத்தரவை மதித்து நடக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். இப்படி இருந்தால் தான் அந்த நோயிலேருந்து நம்ம தற்காத்து கொள்ள முடியும், நம்ம 3rd கட்டத்துக்கு போகாமல் இருக்க முடியும் என்று மக்களை வந்து இதுக்கு ஒத்துழைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றிங்க சார். மிக சுருக்கமாக ஒரு சிந்தனைக்கு உறுதளிக்கூடிய கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறீங்க. அன்பிற்குரிய நேர்களே, ஏற்கனவே 1 மணி நேரம் அற்புதமான ஒரு கருத்துக்களை சிறப்பு விருந்தினர்கள் தங்களுக்கே உரித்தான எளிமையாக நேர்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். உங்களுக்கு தெரியும், நாகாலாந்து மாநிலம் தலைநகர் கொஹிமா, அங்கே இருக்கின்ற இராணுவ கல்லறையை பார்த்தேன் நான். அந்த கல்லறையில் ஒரு பிடித்தமான அழகான ஒரு வரி என்ன தெரியுமா? அன்பிற்குரிய மக்களே, உங்களுடைய எதிர்காலத்திற்காக நாங்கள் எங்கள் நிகழ்காலத்தை அர்ப்பணித்திருக்கிறோம். இன்றைக்கு புதுச்சேரி அரசு அதிகாரிகள் எல்லோரும் நம்முடைய எதிர்காலத்திற்காக அவர்கள் அனைவரும் தங்களுடைய நிகழ்காலத்தை கொடுத்திருக்கின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு, அப்படிப்பட்ட அற்புதமான கலப்பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற அரசு துறை அதிகாரிகள், காவல்துறையினர், நகராட்சி துறையினர், மருத்துவர் எல்லோருக்கும் நம்முடைய நிலையத்தின் சார் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இதையும் நம்மால் கடக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு, கொரோனாவை நிச்சயமாக நம்ம விரட்டடிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு நிகழ்ச்சியில் பங்கேற்ற சிறப்பு விருந்தினர் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்.